சமாதானம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி தமிழகத்தில் இன்னும் பல்வேறு நாடுகளிலே தமிழ் ஊர் மக்களுக்காக பல்லாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லீம்களுக்கும் பிற மத மக்களுக்கும் இருக்கக்கூடிய பகைமைகளை களைந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகளாவிய அளவிலே பல்வேறு பிரச்சனைகளின் போது முஸ்லீம்கள் அதில் சம்பந்தப்பட்டார்கள் என்று சொன்னால் அதை இஸ்லாமிய மார்க்கத்தோடு சேர்த்து பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு நிலவு வருகிறது. குறிப்பாக மீடியாக்கள் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளை, ஒரு தனி மனிதன் சார்ந்த பிரச்சனைகளை அவர் முஸ்லீமாக இருந்தார் என்று சொன்னால் இஸ்லாமத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வேலைகளை இன்றைக்கு மீடியா உலகம் செய்து வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அப்ப இது போன்ற நேரங்களிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சரியாக புரிந்து கொண்டால்தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய செயலுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இந்த முடிச்சு போடக்கூடிய அந்த வேலைகளிலே மீடியாக்கள் செயல்பட்டாலும் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சரியான முறையிலே புரிந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமுடைய இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி பல்வேறு ஊர்களிலே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்வதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை முஸ்லீம்கள் தங்களுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அல்லாஹ் என்று சொன்னால் ஒரே ஒரு கடவுள் கொள்கை கோட்பாடை தான் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. அந்த ஒரு கடவுள் அகில உலகத்தையும் படைத்திருக்கக்கூடிய கடவுள், அது இந்துக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி உலகத்தின் பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் படைத்த ஒரே மிகப்பெரிய ஒரு ஆற்றலுடையவர், சூப்பர் பவர் அந்த அல்லாஹ் மட்டும்தான் என்ற சித்தாந்தத்தை இஸ்லாமிய மார்க்கம் வெளிப்படையாக சொல்லி காட்டுகிறது. அந்த அல்லாஹுடைய பண்புகளை, ஓர் இறைவன் என்ற இந்த கொள்கை கோட்பாடுகளை இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த இறைவனுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்கள் மத்தியிலே அறிமுகம் செய்ததோடு ஒரு முஸ்லீம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும், வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்ற இலக்கணத்தோடு வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு கடவுள் கொள்கை கோட்பாடு. அது சம்பந்தமாக உங்களுக்கு தேவையான தெளிவுகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை வெளிப்படையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்ச்சி. நமக்கு மத்தியில நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம், இதை பற்றி கேள்வி கேட்டால் முஸ்லீம்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் என்ற தயக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்தால் கூட ஒரு சகிப்புத்தன்மை உள்ள சபையாக, பொதுவாக முஸ்லிம்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், இஸ்லாமிய மார்க்கம் சகிப்புத்தன்மை தான் போதிக்கிறது, ஆனால் இதற்கு மாற்றமாக உங்களுக்கு சில தகவல்கள் சொல்லப்பட்டாலும் இந்த சபையில எங்களுடைய சகிப்புத்தன்மையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில வெளிப்படையாகவே உங்களுடைய சந்தேகங்களை எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் எழுகிறதோ அதை மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக உங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் என்ற அடிப்படையில அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்ற திருமறை குர்ஆன், உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த அகில உலக மக்களுக்கும் பொதுவானது. அந்த திருமறை குர்ஆன் உங்களுக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில, நீங்களும் பின்பற்றுவதற்கு தகுந்தது என்ற அடிப்படையில, அதை பற்றிய சந்தேகம் இருந்தாலும் தெல்ல தெளிவாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் இருக்கிறது. இதை பற்றி என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சுதந்திரமாக கேட்கக்கூடிய சபை என்பதால்
நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த நிகழ்வை பொறுத்தவரை எந்த விதமான செட்டிங்கும் கிடையாது, உங்களுக்கெல்லாம் டோக்கன் வழங்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் எதுவரை கேள்வி கேட்கிறீர்களோ, எத்தனை மணி நேரம் உங்களால் கேள்வி கேட்க முடியுமோ, நேரத்தை ஒதுக்க முடியுமோ, அதற்கு தகுந்த மாதிரி நாங்கள் பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டோக்கன் பிரகாரம் உங்களுக்கு பதில்கள் சொல்லப்படும். நேரம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் எங்களுடைய பேச்சுக்களை குறைந்து உங்களுடைய கேள்விகளுக்கு மதிப்பளிக்கும் பொழுது நேரடியாக செல்கிறோம். உங்களுடைய அத்தனை சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மாநிலத்துடைய தமிழ்நாடு தொகுதி மாதத்துடைய பொதுச் செயலாளர் எம் எஸ் சையதுக்காக அவர்கள் தெளிவாக உங்களுக்கு விளக்கம் அளிப்பார். டோக்கன் நம்பர் ஒன்னு இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி குறிப்போட்டு ஒரு உண்மை கிடைக்கும்.
இப்படிதான் நம்ம வரலாறு நமக்கு புரிஞ்சுக்கப்படுது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாமிய மதத்தை தோற்றுகின்றவர் முகமது நபி கிடையாது. முகமது நபி வந்து உருவாக்கல இஸ்லாமிய மதத்தை. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறைவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற இந்த மார்க்கம் என்பது முகமது நபியால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல, மாறாக இது படைத்த இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. அவன் தான் இறைவன் தான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கின்றான். முதல் மனிதர் இருக்கிறார்ல, அந்த முதல் மனிதர் இப்ப நம்ம வந்து ஒரு 150 கோடி பேர் உலகளாவிய அளவில் இருக்கிறோம்னா, ஒரு 1000 வருடத்திற்கு முன்பாக இதுல பாதி இருந்திருப்போம். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 கோடி பேர் வந்திருப்போம். அப்படி ரிவர்ஸ்ல போனோம்னா ஒரு 10,000, 5,000, 500 போய் ரெண்டு பேர்ல முடியும். இந்த ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் இந்த உலகம் பல்கி பெரியதாக இஸ்லாம் சொல்லுது. அந்த இரண்டு மூலத்தாய் மூலத்தந்தை, அந்த தாய் தந்தை இருக்காங்கல்ல, அவங்களதான் இறைவன் முதல்ல படைத்தார். அவங்களுடைய மார்க்கம் இஸ்லாமிய இஸ்லாம் சொல்லுது. அந்த இரண்டு பேரும் இறைவனுக்கு கீழ்படுத்தவர்களா இருந்தாங்க, இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களா இருந்தாங்க. அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாம். அப்ப அந்த அதுல இருந்து பள்ளி பெருகிய மக்கள்ல, மக்கள் அதிகமாக பள்ளி பெருக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறைவன் தன்னுடைய புறத்திலிருந்து இறை தூதுவர்களை அனுப்பினார். நபிகள் நாயகம் வந்துதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தல. பல பேர் விளங்காம என்ன செய்வாங்கன்னா, என்னப்பா அவங்க அல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடிதான் அரபு நாட்டுல உள்ள ஒரு ஆளுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னாராம், அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் யாருப்பா கடவுள் அப்படின்னு விளங்காம கேட்பான். உலகத்தை படைத்தவன் இறைவன், இந்த உலகத்துல இந்த பூமியில மனிதனை பரவ செய்தவன் இறைவன். அவனுடைய அந்த ஆற்றலின்படி, அவன் தன்னுடைய ஆற்றலின் மூலமாக இந்த உலகத்தை படைச்சு இரண்டு மனிதர்களை படைத்து அவர்களை இந்த பூமியில விட்டு இந்த பூமியில் அவர்களை பள்ளி பெருகச் செய்து மனிதர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் யார், அவர்கள் தங்களுடைய செயல் அழகானவர் யார் என்பதை சோதித்து அறிவதற்காக இந்த வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். அப்படி பள்ளி பெருகிய பல மக்கள்ல ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இறைவன் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றான். அப்படி பல தூதர்கள், ஆதம் நபி முதல் மனிதர் ஆதம், அவர் ஒரு இறை தூதர் இஸ்லாம் அப்படி சொல்லு. அதே மாதிரி நூ என்ற ஒரு நபி ஒரு இறை தூதர் வந்தாரு திருமலை குரான் பேசுகின்றது, நோவான்னு சொல்லுவார். அதே மாதிரி ஆபிரஹாம் இப்ராஹிம் சொல்லுவார், அவர் ஒரு இறை தூதர். அதே போன்று இஸ்மாயில் இஸ்மவேல் சொல்லுவார், அவர் ஒரு இறை தூதர். ஈசாக்கு இஸ்ஹாக் என்பவர் ஒரு இறை தூதர். யாக்கூப் ஜாக்கூப் சொல்லுவாங்க, அவர் ஒரு இறை தூதர். தாவீது தாவூத் இவர் ஒரு இறை தூதர். சாலமோன் சுலைமான் அவர் ஒரு இறை தூதர். மோசே மூசா அவர் ஒரு இறை தூதர். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இறைவன் தன்னுடைய நேர்வழியை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக மனிதர்களே இருந்தே இறை தூதர்களை தேர்வு செய்தான். அந்த இறை தூதர்களுக்கு தன்னுடைய புறத்தில் இருந்து நேரிய வழியை அவர்களுக்கு அளித்தான். அப்படி அளிக்கப்பட்ட அந்த நேரான வழி எது அப்படின்னா, அது தன்னுடைய வேதத்தின் வாயிலாக இறைவன் அவர்களை வழிகாட்டினான் அவர்களுக்கு. இப்படி இஸ்லாம் சொல்லுது. அப்படி இந்த அடிப்படையில தான் இறை தூதர்கள் பள்ளி பெரிய வந்ததுல நிறைய இறை தூதர்களை இறைவன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு இறை தூதர்களை அனுப்பினார். இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பினார். ஈசா என்பவர் அவர்கள் இறை தூதர் என்று இஸ்லாம் சொல்லுது. இயேசுன்னு சொல்லி அவரை வணங்க ஆரம்பித்து விட்டார். இயேசு என்பவர் அவரோடு இறை தூதர். இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். இறை தூதர் என்ன வந்து போதிப்பாங்க? இறை தூதர்கள் போதிக்கக்கூடியது ஆதம் நபியில இருந்து கடைசியா வந்த முகமது நபி வரைக்கும் எல்லாரும் என்ன போதித்தார்கள்? ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அவன் தான் நம்மளை இந்த உலகத்துல பள்ளியை பெருகச் செய்தான். விசாரணை நடக்க
நல்லவர்களுக்கு சுவனத்தையும் கெட்டவர்களுக்கு நரகத்தையும் இறைவன் தீர்ப்பளிப்பார். இந்த ஒரு அடிப்படையைத்தான் எல்லா இறை தூதர்களும் சொன்னார்கள். அப்படி சொன்ன இறை தூதர்ல ஒருத்தவர் தான் ஈசா நபி. இயேசுன்னு வணங்குறாங்கல்ல, இயேசு என்பவரும் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்றுதான் சொல்ல வந்தார் திருமறை குர்ஆன் சொல்கின்றது. பைபிளிலே பல வசனங்கள் நீங்க பார்க்கலாம், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, மாறாக என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கடவன். தெளிவா சொல்லுவார், என்னை நோக்கி கர்த்தரேன்னு சொன்னா அவனுக்கு பரலோக ராஜ்யத்துல இடங்க இல்ல, அவன் வந்து மறுமையில தோல்வி அடைஞ்சிருவான், அவனுக்கு நரகம். என்னுடைய பிதாவை நோக்கி இறைவன் என் கர்த்தர் என்று ஏன் சொல்றானோ அவனுக்கு தான் பரலோக ராஜ்யம் இருக்கின்றது. அப்படி சொன்னவரே கடவுளாக ஆக்கிவிட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக கடைசியாக வந்த இறை தூதர் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த முகமது நபிக்கு இறைவன் வழங்கிய அந்த வேதம் தான் திருக்குர்ஆன். இதுதான் இஸ்லாத்தினுடைய பேசிக், இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை இதுதான். இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்ற இந்த மார்க்கத்தை நீ நடைபோடு, இந்த அடிப்படையில் நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லி, ஒரே இறைவனை பற்றி, நம்மை படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் எத்தகைய ஆற்றல் மிக்கவன் என்பதையெல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்துகின்றான். அந்த வேதத்தின் வாயிலாக, தன்னுடைய தூதர் வாயிலாக தெளிவுபடுத்துகின்றான். ஒரே இறைவன் மட்டும்தான் இருக்க முடியும், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருக்க முடியாது. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், இறைவன் ஒருத்தன்தான், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்தா இந்த உலகம் என்றைக்கும் அழிஞ்சு நாசமாக போயிருக்கும். இஸ்லாம் அப்படி வாதத்தை வைக்கின்றது. ஏன், ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருப்பார்களேயானால் ஒரு ஊரை வந்து நல்வழிப்ப, ஒரு ஊரை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ரெண்டு அதிகாரம் படைத்தவர்கள் இருந்தார்களேயானால் ஊர் நாசமா போயிடும். ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு ரெண்டு டிரைவர் போட்டா என்ன ஆகும், ஒரு ரெண்டு டிரைவரை போட்டு ஸ்டேரிங்க பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேரையும் ஒன்னா உட்கார வச்சோம்னா எங்கிட்டா ஒரு பக்கம் இவர் இங்கிட்டு வளைக்க, இன்னொரு ஆள் இங்கிட்டு வளைக்க, ஆக்சிடென்ட்ல கொண்டு போய் விட்டுரும். ஒருத்தவர் தான் இருக்க முடியும், ஒருத்தவர் தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு பஸ் ஓட்டுறதுக்கே ஒரு ஆள் தான் வேணும், ஒரு ஆள் இருந்தா தான் முடியும் அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா இந்த உலகம் இயங்காது. இஸ்லாம் அப்படி சொல்லு. அப்ப இறைவன் என்பவன் ஒருத்தன் தான், ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள் கிடையாது. அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் மற்றவனாக இருக்க வேண்டும். கடவுள் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. அவனுக்கே கடவுளுக்கே சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, தூக்கம் தேவை, அவனுக்குன்னு மனைவி தேவை, மக்கள் தேவைன்னா அவன் கடவுளே இல்லை. நம்ம சாப்பாடு இல்லாவிட்டால் நம்ம செத்து போய்விடுவோம், நமக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் நம்மளால உயிர் வாழ முடியாது, காற்று இல்லாவிட்டால் நம்ம மரணித்து விடுவோம். கடவுளுக்கும் இது போன்ற தேவை இல்லைன்னா அவர் கடவுளா? அவர் கடவுளா இருக்க முடியாது. இஸ்லாம் இறைவனுடைய இலக்கணமாக அப்படி பேசுகின்றது. லம் எலிது வலம் யூலத், இறைவனுக்கு இறைவன் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. கடவுள் என்பவனை வந்து அவன் தான் அவ்வல், அவன் தான் ஆகல், அவன் தான் ஆரம்பமானவனாக இருக்க வேண்டும், அவன் தான் இறுதியானவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாம கடவுளே இத்தனாம் தேதி பிறந்தார்னு சொன்னீங்க, அப்ப அதுக்கு முன்னாடி யார் கடவுள் கேள்வி வந்துவிடும். கடவுளே ஒரு ஆளுக்கு பிறந்திருந்தார்னு வைங்க, அப்ப அவரை பெற்றெடுத்த தாய் தந்தையர் பெரிய கடவுளா போய் விடுவார்கள், அப்படி வந்துவிடும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கடவுளுக்கு வந்து யாரும் தாய் தகப்பனும் கிடையாது, அவனுக்கு பிள்ளையும் இல்லை. மத்தகத சாஹிபத்தன் பலாவலதா, அவனுக்கு மனைவி இல்லை, பிள்ளை இல்லை. மனைவி இருந்தா தானே பிள்ளை, மனைவி இல்லை, பிள்ளையும் இல்லை. இதுதான் இறைவனுடைய சரியான இலக்கணமாக இருக்கும். ஹையுல் கையும், இறைவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவனாக இருக்க வேண்டும். கடவுளே இத்தனாம் தேதி இறந்து விட்டார் சொன்னா இறந்து போனவர் கடவுளா இருப்பாரா? அவருக்கு எந்த விதமான பலவீனங்களும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு எவ்வித பலவீனம், சிறு சோர்வோ பெருந்தூக்கமோ அவனை பீடிக்காது. ஏன், அனைத்து நேரங்களிலே அலுவலில் இருக்கணும். இறைவன் விசாரணை தூங்கிட்டார்னு வைங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும், இந்த அண்ட சராசரங்களையும் கவனிக்க வேண்டிய கடமை பொறுப்பு அவனை சார்ந்தது. அனைத்தையும் கண்காணிக்க வேண்டும்,
படு தூங்கிட்டாரு அவர் கடவுளா, இப்படி கேள்வி எழுகின்றது. அப்ப இறைவன் என்பவன் சூப்பர் பவராக இருக்க வேண்டும். லைதக மிஸ்லீஷை உன், அவனை போல எதுவும் இல்லை. வலம்ய குல்லகு குஃபுவனக, அவனுக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. இந்த ஒரு சூப்பர் பவரை, இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். அவனுக்கு இணையாக எதையும் ஆக்க கூடாது. அவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அப்படி நாம் அமைத்தோமே ஆனால் இறந்த பின்னால் நமக்கு இறைவன் சோனத்தை வழங்குவான். அப்படி இல்லாவிட்டால் நரகத்தை இறைவன் தீர்ப்பளிப்பான். இது குறித்த விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் மனிதர்களில் இருந்தே இறைவன் தன்னுடைய தூதர்களை தேர்வு செய்து நமக்கு அனுப்பி நல்வழிப்படுத்துறதுக்கு அனுப்பினான். அப்படி வந்த இறை தூதர்களில் இறுதியானவங்க தான் முகமது நபி அவர்கள். அந்த முகமது நபிக்கு இறைவன் தன்னுடைய புறத்தில் இருந்து அருளிய வேதம் தான் திருமறை குர்ஆன். இதுதான் இஸ்லாம் குறித்த ஒரு அடிப்படையான சில முக்கிய செய்திகளை நான் சொல்லியிருக்கேன். இப்ப நாம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி கொள்ள போயிடலாம். இது குறித்த இஸ்லாம் குறித்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க மனசு விட்டு நீங்க கேட்கலாம். இந்த மாதிரியான கேள்வியை கேட்டா அவங்க எதுவும் நடப்பாங்களோ, முஸ்லிம்கள் எதுவும் நடப்பாங்களோ நீங்க நினைக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உண்டான புரிந்துணர்வை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் முஸ்லிம்கள் செய்யறாங்க, திருமதி குர்ஆன்லேயே இப்படி சொல்லப்பட்டிருக்கு, முகமது நபியினுடைய வழிகாட்டுதலா ஏன் இதை பண்றீங்க என்று சொல்லி இது போன்ற எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்கள் கேள்வியாக இருப்பலாம். அந்த கேள்வியை வந்து என்னடா இப்படி கேட்கறாங்கன்னு யாரும் நினைக்க மாட்டோம். அப்படி கேட்காம விட்டீங்கன்னா தான் நாங்க ஃபீல் பண்ணுவோம், என்னடா இது கூப்பிட்டு கேட்கறதுக்கு நம்ம சொன்னோமே கேட்காம விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்பதான் நமக்கு ஃபீல் பண்ணுவோம். அதனால நீங்க எந்த மாதிரியான கேள்விகளை வேணாலும் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு சொல்லி கொண்டு இப்ப நாம கேள்வி நிமிஷத்துல போயிடலாம். டோக்கன் கொடுத்தாச்சுல, டோக்கன் கொடுத்தீங்க. சகோதரர் சுரேஷ் அவர்கள் வந்து அறந்தாங்கில இருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய முதல் கேள்வி, இஸ்லாம் என்பது வந்து புனிதமான மார்க்கம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா வந்து ஏன் தீவிரவாதம் அதிகமா செய்யறீங்க அப்படின்றத ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. புனிதமான இந்த மதத்துல மார்க்கத்துல இப்படி வந்து குண்டு வச்சு ஆள்களை கொல்ல பண்ணலாமா அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. முதல்ல இஸ்லாம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய செயல்பாடு இஸ்லாமா இல்லை, அது இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்பதனுடைய வழிகாட்டுதல், இஸ்லாம்னால என்ன அப்படின்னா இறைவனுடைய வழிகாட்டுதல் தான் இஸ்லாம். இப்ப ஒரு முஸ்லீம் ஒருத்தவர் தன்னை அறிமுகப்படுத்துறாரு, அவரு போய் ஒரு சாராய கடையில போய் சாராயம் குடிக்கிறார்னு வைங்க, அது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கின்றதா? அது இஸ்லாம் கிடையாது. முஸ்லீம் என்பவர் வட்டி வாங்கக்கூடாது. ஆனால் ஒருத்தர் அப்துல் காதர்னு பேர் வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறார். என்னங்க இஸ்லாமியர்கள் இப்படி செய்யறாங்கன்னா அவர் இஸ்லாத்தை சரியான முறையில கடைபிடிக்கவில்லை. அப்ப இஸ்லாம் என்பதனுடைய இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய செயல்பாடுகள்னா என்ன அப்படின்னா, வல்ல இறைவன், நம்மை படைத்த இறைவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து திருமறை குர்ஆனிலே காட்டிய வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள், இது இஸ்லாம். தன்னுடைய இறை தூதர் வழியாக, முஹம்மது நபி அவர்கள் வழியாக மனித குலத்திற்கு இறைவன் வழங்கிய போதனைகள் இஸ்லாம். இதுதான் ரெண்டு தான், இறைவனத்திலிருந்து வந்த செய்தியாக எது இருக்கின்றதோ அதுதான் இஸ்லாம். அப்படி இருக்கும்போது இப்ப முஸ்லீம்கள்ல பெருவாரியா தீவிரவாதிகளா இருக்கிறாங்களே, நிறைய குண்டு வைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது, இதை முதல்ல நீங்க பார்க்க வேண்டும். திருமறை குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு உயிரை வாழ வைத்தவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரையும் வாழ வைத்தவரை போலாவார், ஒரு உயிரை அநியாயமா கொலை செய்தவர்
இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் கொலை செய்தவர் ஆவார் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்ப மனித உயிருக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு மதிப்பளிக்கின்றது? ஒரு உசுர அநியாயமா இந்த பூமியில ஒருவன் கொலை செய்தானேயானால் அவன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் கொலை செய்தவன் ஆவான். அந்த அளவிற்கு இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய போதனைகளை செய்கின்றார்கள். பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால் வானத்தில் இருக்கக்கூடியவன் உனக்கு இரக்கம் காட்ட மாட்டான். மனிதநேய செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும், அடுத்தவருக்கு உதவ வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், வழிப்போக்கர்களுக்கு உதவ வேண்டும், இன்னும் யாசிப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி மனிதநேயத்தை இஸ்லாம் பல வகையில் போதிக்கின்றது. அப்ப இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் மனிதநேயம் குறித்து போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அப்ப தீவிரவாத செயல்கள் எப்படி உள்ள போந்துச்சு, தீவிரவாதம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தீவிரவாத செயல்களை முஸ்லிம்கள் உள்ள நாலு பேர் செய்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முஸ்லிம்கள் உள்ள சில பேர் அவர்கள் தங்களுடைய அந்த தப்பான செயல்பாட்டிற்கு ஆதாரமாக குர்ஆன்ல இருந்து தப்பான ஒரு கோடை காட்டி வசனத்தை காட்டி அங்கேயே குண்டு வைக்கிறான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி செய்யக்கூடியவர்களை இஸ்லாம் கண்டிக்கின்றது உண்மையா. அப்படி எவன் வந்து ஒருத்தவன் அநியாயமா ஒரு உயிரை கொலை செய்கின்றானோ அவனுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லி திருமறை குர்ஆன் தீர்ப்பளிக்கின்றது. அப்ப அநியாயமா ஒரு உயிரை கொலை செய்தவன் அவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற நிலையில, ஒருத்தன் அநியாயமா போய் குண்டு வச்சான்னா அதுல ஒரு பச்சிலங் குழந்தை கொல்லப்படுதுன்னா அவன் வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியவன். அதை நாங்களும் கண்டிக்கின்றோம், முஸ்லிம்களும் நாங்கள் கண்டிக்கின்றோம். அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தான், அதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. அப்ப நாங்கள் கண்டித்து தீவிரவாதத்திற்கு எதிராக தனியார் பிரச்சாரமே நடத்தினோம். ஒரு மாத காலம் தீவிரவாதத்தை எதிர்த்து தீவிர பிரச்சாரம் என்ற பெயரில் பிரச்சாரங்களை நடத்தி இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்தை போதிக்கின்றது என்ற செய்திகளை மக்களுக்கு போதனை செய்து, அது இந்த மாதிரியாக ஒரு நாலு கிருக்கங்க இருப்பாங்க ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கின்றார்கள். இப்படி அப்படி நாம வந்து தீவிரவாத பாதையை நோக்கி போய்விடக் கூடாது என்று சொல்லி மக்களை பண்படுத்தி வைத்திருக்கின்றோம். இஸ்லாம் அப்படி பண்படுத்துகின்றது. ஆனால் விஷயம் என்ன என்று நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மதத்திலையும் நாலு சிந்திக்க தெரியாதவர்கள், கரடு முரடாக சிந்திக்கக்கூடியவர்கள், தப்பான வழியில் செல்லக்கூடியவர்கள் நாலு பேர் இருப்பார்கள். அப்படி நாலு பேர் முஸ்லீம் மதத்திலையும் இருக்கு, முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்திலையும் இருக்கின்றார்கள், மறுப்பதற்கு இல்லை. இதே மாதிரியே இந்து மதத்திலையும் நாலு கிருக்கங்க இருப்பாங்க, இதே மாதிரியே கிறிஸ்தவ மதத்திலையும் நாலு பேர் இருப்பார்கள், இதே மாதிரியே புத்த மதத்திலையும் நாலு பேர் இருப்பார்கள், மறுக்க முடியுமா? அப்படி இருக்கின்ற நிலையில முஸ்லீம்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்று அப்படி படம் காட்டப்படுது. அதுதான் பிரச்சனை. இருக்கிறது நாலு பேர் எல்லா இடத்துலையும் இருக்கலாம், நாலு பேர் ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் மட்டுமே தீவிரவாதம், ஒட்டுமொத்தமா தீவிரவாதத்தை இஸ்லாமிய மார்க்கம் தான் குத்தகைக்கு எடுத்த மாதிரியும், முஸ்லீம்கள் தான் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்ததை போலவும் ஒரு படம் காட்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் தான் காரணம். உலகளாவிய அளவுல மீடியாக்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதுல இவர்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப முயற்சி எடுத்து ரொம்ப முஸ்லீப் எடுத்து முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்று சொல்லி ஒரு பட்டத்தை ஒரு பதிவை பண்ணிவிட்டார்கள். அப்படி பண்ணதனுடைய வெளிப்பாடு என்ன, யாரை பார்த்தாலும் பாயினாலே குண்டு வைக்கக்கூடியவன் தான், நம்ம குண்டு வைக்கிறதா எங்களுடைய குலத்தொழில் மாதிரி ஆக்கிவிட்டாரு, இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட நிலைமை. எங்கேயாவது குண்டு வெடிக்குது, இந்தியாவில் ஒரு இடத்துல குண்டு வெடிக்குதுன்னு வைங்க, குண்டு வெடிக்கிறத பத்தி செய்தி போடுவார்கள், ஹைதராபாத்தில் இரட்டை குண்டு வெடிப்பு. குண்டு வெடிக்கிற செய்தி போடும் பொழுதே எப்படி சேர்த்து போடுவாங்க, இந்திய முஜாஹிதீன் பொறுப்பேற்றுக் கொண்டதுன்னு போட்டு விட்டுருவாங்க. அப்பனா நீங்க படிக்கிறாள் நினைப்பீங்க, குண்டு வச்சுட்டு இவங்க தான் குண்டு வச்சிருக்காங்க என்று உங்களுடைய உள்ளத்துல பதிவாகி விடுகின்றது. ஆனா இந்திய முஜாஹிதீன் யாரு, யாருப்பா அந்த இந்திய முஜாஹிதீனுடைய தலைவர் யாரு, செயலாளர் யாரு, பொருளாளர் யாரு, யாருக்கும் தெரியாது. அது எப்படி குண்டு வெடிக்கிற செய்தி வர்றது போதே குண்டு வச்சது நான் தான் சொல்லி உங்களுக்கு எப்படி செய்தி வந்துச்சு? இல்லை எங்களுக்கு இமெயில் வந்துருச்சு, எங்களுக்கு போன்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்றாங்க.
இப்போ உங்க நம்பர் மட்டும் எப்படி கரெக்டா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, குண்டு வச்சுட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி விட்டு ஓடிப்பிட்டானா, அல்லது நீங்களே கொடுத்து வைக்க சொன்னீங்களா, வச்சுட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பா, கரெக்டா தகவலை தெரியப்படுத்திடு, மெயில் அனுப்பி விட்டுரு என்று சொன்னார்களா? நம்ம கேட்கல. முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த, பிரஸ் கவுன்சில் தலைவராக இருந்த மார்க்கண்டேய கட்சி கேட்டார். என்ன கேட்டாரு, என்னப்பா எங்க குண்டு வெடிச்சாலும் இந்திய முஜாஹிதீன் தலையில போட்டு விடுறீங்க, இந்திய முஜாஹிதீன் யாரு, அப்படி விட்டு ஒரு இயக்கம் இருக்கின்றதா என்று கேள்வி கேட்டாரே. ஹைதராபாத் இரட்டை குண்டு வெடிப்பு இந்திய முஜாஹிதீன் பொறுப்பேற்பு என்று போட்டவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆயிருச்சு, 2 மாசம் கழிச்சு அறிவிப்பு போடுறாங்க. தேசிய பாதுகாப்பு பிரிவுல இருந்து அறிக்கை வருது, இந்த ஹைதராபாத் இரட்டை குண்டு வெடிப்பை நிகழ்த்தியவர்கள் யார் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, துப்பு கொடுத்தால் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தரும்னு அறிவிப்புன்றாங்க. அப்ப இந்திய முஜாஹிதீன் தான் குண்டு வச்சு வெடிச்சு அன்னைக்கே போட்டீங்களே, அது உண்மையா அப்படின்னா அது பொய்யப்ப. அப்ப அந்த நேரத்தில் ஒரு பரபரப்புக்காக இது போன்ற வேலையை செய்து விட்டார்கள், செய்து வருதா இல்லையா? அப்ப யாருன்னே கண்டுபிடிக்காம இந்திய முஜாஹிதீன் என்று எப்படி போட்டீங்க? அப்ப முஸ்லிம்கள் மேல உள்ள காழ்ப்புணர்வுல முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதி என்று பதிவு செய்வதற்காக இந்த மாதிரியான ஒரு வேலை நடக்குது. பெங்களூர்ல பிஜேபி அலுவலகத்திற்கு பக்கத்துல குண்டு வெடிக்குது, தமிழகத்தில் இருந்த 3 பேரை கைது பண்றாங்க. தமிழக முஸ்லிம் தீவிரவாதிகள் பாஜக அலுவலகத்தை தகர்க்க குண்டு வைத்த முஸ்லிம் தீவிரவாதிகள் 3 பேர் கைது, தலைப்புச் செய்தி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷம் நடக்குது, வழக்கு நடக்குது. கடைசியில அந்த கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் அந்த குண்டுவெடிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தீர்ப்பாகின்றது. தீர்ப்பு பத்தி அவர்கள் வெளியே வந்தவனையும் அந்த 3 பேருக்கும் இத்தனை வருஷம் தேவையெல்லாம் உள்ள வச்சிங்கள, இவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும், 2.5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுங்க என்று சொல்லி வழக்கு போடுகின்றார்கள். இப்பொழுது தலைப்புச் செய்தி போடுகின்றார்கள், என்ன போடுறாங்க, பெங்களூர் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட அப்பாவி தமிழர்கள் 3 பேர் விடுதலை அப்படின்னு போட்டு விட்டாங்க. கைது செய்யப்படுறப்ப என்ன போனாங்க, உள்ள போறப்ப முஸ்லிம் தீவிரவாதியா உள்ள போயிட்டாங்க, 3 முஸ்லிம் தீவிரவாதி கைது, 3 முஸ்லிம் தீவிரவாதியா ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க. விசாரிச்சு இவர்கள் குற்றப்பட்டவர்கள் வெளியே வரும் பொழுது அப்பாவி தமிழர்கள் 3 பேர் விடுதலை. அப்ப இந்த 2 செய்தியும் படிச்சால் என்ன நினைப்பீங்க, குண்டு வச்சவன் 3 பேர் முஸ்லிம் தீவிரவாதி உள்ள போயிட்டான், அப்பாவி 3 பேரை யாரையோ கைது பண்ணிருக்காங்க அவன் வெளியே வந்துட்டான்ப்பா நினைப்பீங்களா இல்லையா? ஆனால் முஸ்லீம் தான் அப்பாவியா உள்ளதுக்கு போடப்பட்டிருக்கின்றான், அவன் தான் தீவிரவாதியா காட்டப்பட்டிருக்கின்றான், இதுதான் யதார்த்தம். அதே மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அப்துல் கரீம் துண்டான ஒருத்தவரை கைது பண்ணதா முதல் பக்க செய்திகள், எந்த அளவுக்கு தினமலர்ல முதல் பக்கத்துல அவருடைய முழு போட்டோவையே போட்டு அப்துல் கரீம் துண்டா மிகப்பெரிய தீவிரவாதி கைது, கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கு அவருக்கு, தரெல்லாம் நிறைச்சு போய் அவர் நடக்க முடியாம ஹார்ட் பேஷண்ட் அவர், அவரை பிடிச்சி அப்துல் கரீம் துண்டா, இந்திய நாட்டை துண்டாட ஒட்டுமொத்த இந்தியாவையுமே குண்டு வச்சு தயாரிக்க திட்டம் தீட்டும் போது பிடிச்சிட்டாங்களாம், பாஞ்சு போட்டு விட்டார்கள். அப்துல் கரீம் துண்டா துண்டா துண்டான்னு இப்படி புறவுச்சு செய்தி, அது கூட கதை எழுதினார்கள். இவருக்கு துண்டா என்று ஏன் பேர் வந்தது தெரியுமா, இந்திய நாட்டை துண்டாட திட்டமிட்டதால் துண்டா என்று அழைக்கப்பட்டார். அவன் ஏதோ வடநாட்டு பேர் அது துண்டான்றது, அதுக்கு தமிழ் அர்த்தம் வைக்கிறாங்க எப்படின்னு பாருங்க. அதே மாதிரி இவர் வந்து ஒரு இடத்துல போய் குண்டு வச்சாரு, குண்டு வைக்கும் போது அவருடைய கை துண்டாக வந்து விட்டது, அதனால் துண்டா என்று அழைக்கப்பட்டார். கதை எழுதுகின்றார்கள், உட்கார்ந்து ஏசி ரூம்ல உட்கார்ந்து என்னத்தையா எழுத வேண்டியது, முஸ்லீம் தீவிரவாதின்னு காட்டினார்களே. நிலைமை என்ன, என்ன ஆச்சு, அவருடைய நிலை என்ன, 3 வழக்கு போட்டாங்க, தேச துரோக வழக்கு 3 வழக்கு போட்டாரு, தேசத்தை துண்டாடுவதற்கு திட்டம் போட்டாரு, 3 வழக்குல இருந்துமே இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட செய்தி கூட இப்ப நான் சொல்லிதான் பல பேருக்கு தெரியும், இதுதான் யதார்த்தம். அப்ப முஸ்லீம் என்றாலே தீவிரவாதி பதிவு ஆகப்படுதா இல்லையா? அதே மாதிரி ஹிஸ்புல் முஜாஹிதீனை சேர்ந்த சில ஒரு 4 பேர் வச்சிருக்காங்க, லஷ்கரே தொய்பா, இந்திய முஜாஹிதீன், ஹிஸ்புல் முஜாஹிதீன், நத்வத்துல் முஜாஹிதீன், இப்படி ஏதாவது வச்சிருப்பாங்க. எங்க குண்டு வச்சாலும்
ஊரு கிடைச்சவன் பிள்ளையார் பட்டி ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் அவன் தான் காரணம், இவன் தான் காரணம் என்று முஸ்லீம்கள் மேல பழி போட்டதான பிரச்சனை. இஸ்புல் முஜாஹினை சேர்ந்த தீவிரவாதியை வந்து அவனை வந்து குண்டு வைக்க வந்தவரை தாவி பாய்ந்து பிடித்து விட்டோம், டெல்லி போலீஸ் பிடித்து விட்டதுன்னு செய்தி வந்துச்சு. உமர் அப்துல்லா காஷ்மீருடைய முதல்வராக இருந்தப்ப நடந்த செய்தி, அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, என்னப்பா இது பாஞ்சு பிடிச்சன்றீங்க, அந்த இஸ்புல் முஜாஹிதின் தீவிரவாதின்னு யாரை நீ பிடிச்சியோ எப்படி குண்டு வைக்க போனாராம், அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் குண்டு வைக்க போயிருக்காரு, எப்படின்னு பாரு. எப்படிப்பா இதை வெளியே பார்க்கக்கூடிய ஆளுகள் நினைப்பாங்க, என்னடா குடும்பத்தோட குண்டு வைக்க போயிருக்கான் என்ன நினைப்பாருங்களா இல்லையா. உமர் அப்துல்லா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஏன்னா எதுக்கு என்னப்பா செய்யறீங்க, அவர் அதாவது வந்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட அந்த நபர் நான் திரும்பி வாழ வேண்டும் என்று சொல்லி உமர் அப்துல்லாட்ட சரணடைகிறார். அவர் என்ன சொல்றாரு, நீ நேரா டெல்லி போயிட்டு டெல்லி போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருன்னு சொல்றாரு. சரணடைவதற்காக அவர் வர்றாரு, வந்த ஆளை பிடிச்சு டெல்லியை தவிர்க்க சதி செஞ்சவரை கைது பண்ணி விட்டார்கள். ஒருத்தவன் திரும்பி வரணும்னு நினைச்சவனை கூட ஒழுங்கது கிடையாது, இதுதான் யதார்த்தம். இப்படி சொல்வதா இருந்தால் சொல்லிக்கிட்டே போகலாம். சென்னையில ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல குண்டு வெடிப்பு நடக்குது, குண்டு வெடிச்ச மறுகணமே பாகிஸ்தான் உளவாளி ஜாகிர் ஹுசேன் கைது என்று போட்டு விட்டாரு. என்ன நினைப்பீங்க, படிக்கிறாளுக்கு வச்சுட்டாங்க பாடுறா, பாகிஸ்தான் வந்திருக்காண்டான் குண்டு வைக்கிறது, சென்னையில சென்ட்ரல் நிலையத்துல வச்சுட்டான் என்று சொல்லி சொன்னார்கள். கடைசியில சிசிடிவி கேமராவை நாங்கள் ஆய்வு பண்ண போறோம்னா, சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணி பார்த்தா ஒரு மொட்டை மண்ட ஒருத்தவர் ஓடுறாரு சென்ட்ரல் ரயில் நிலையத்துல, ட்ரெயின் நிப்பாட்டினோடனே ஓடுறாரு, ஓடி கொஞ்ச நேரத்துல குண்டு வெடிக்குது. உடனே அந்த மொட்டையை பெரிய ரவுண்டு போட்டு போட்டு விட்டாரு. என்ன, இவன் தான் தீவிரவாதி அபுபக்கர் சித்தி, இவன் இந்த மாதிரி பாங்க பாங்க முடிஞ்சவனையும் பாங்க சொல்றாங்க, துளைக்கான அழைப்பு முடிஞ்சவனையும் ஸ்டார்ட் பண்ணி மஹரிப் மற்றும் இஷாவுடைய வக்து வந்து நம்ம ஜம்மு பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடக்கும், நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நம்ம சேர்த்து ரெண்டு தொழிலையும் சேர்த்து விடுதல்கள். சரியா அப்ப ஜாகிர் ஹுசேன்றவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லி ஒன்று போட்டுட்டு அந்த மொட்டை மண்ட ஓடுற ஒரு சிசிடிவி வீடியோவை போட்டு விட்டார்கள். போட்டுவிட்டு இந்த அபுபக்கர் சித்தி இவரை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா சவுண்ட் ஏரியஸ் சவுண்ட் வருது.
இது அப்ப நீ எடுத்துக்கொண்டீங்களா, அபூபக்கர் சித்திக்குன்னு ஒரு ஆளை போட்டு விட்டார்கள். இவர்களா உருவாக்கின கதாபாத்திரம் தான் அபூபக்கர் சித்திக் என்பவர். உண்மையிலே அப்படி ஒரு ஆள் இருந்தாரா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா, ஒரு முட்டை மண்டை ஓடுற மாதிரி போட்டு அதை ரவுண்டு போட்டு போட்டு விட்டார்கள். இந்த மாதிரி குண்டு வைத்து விட்டு ஓடின தீவிரவாதி, இவனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு போட்டு விட்டார்கள். கடைசியில் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தா, அபூபக்கர் சித்திக்குன்னு ஒரு ஆளே கிடையாது, இவர்களாக உருவாக்கின கதாபாத்திரம். எந்த அளவிற்கு ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணி பார்க்கிறாங்க. இங்கே சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஓடின முட்டை அதுக்குள்ள உள்ள நுழையிறாரு, வேகமா ஓடுறாரு. என்னடா இது, அதே முட்டை இங்கே ஓடுறாரே அப்படின்னு பார்த்தா, அவர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு ஒரு ட்ரெயின்ல, அந்த ட்ரெயின்ல வந்திருக்காரு. அப்படி வந்தவர் வந்து ஒரு மணி நேரம் அந்த ட்ரெயின் லேட்டு, வெளிநாடு போறதுக்காக ஏரோப்ளைனை பிடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவசரமா ஒரு மணி நேரம் லேட் ஆனதுனால வேகமா ஓடி போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி காரை பிடிச்சோ ஏறி சென்னை ஏர்போர்ட்ல போய் வெளிநாடு கிளம்பிட்டாரு. இப்படி ஓடின ஒருத்தவனை இவர்களாக போட்டு ரவுண்ட கட்டி அபூபக்கர் சித்திக் என்ற தீவிரவாதின்னு போட்டு விட்டாரு. அப்ப எவ்வளவு பெரிய கொடுமை. கடைசியில் என்ன நிலைமை, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல குண்டு வெடித்து 100 நாள் ஆச்சு, 100வது நாள் அறிக்கை வெளியிடுகின்றார்கள். இத்தோடு சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் குண்டு வைத்து 100 நாள் ஆகுது, இதுவரைக்கும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. எனவே இது குறித்து துப்பு கொடுத்தால், அப்படி துப்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கு 5 லட்சம் ரூபா நாங்கள் பரிசு வழங்குகின்றோம் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அப்ப அபூபக்கர் சித்திக் ஏறப்ப அவன் தான் வச்சுட்டு ஓடினான்னு சொன்னீங்களா இல்லையா? இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனா கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. முஸ்லிம் சமுதாயத்தின் மேல தீவிரவாத பட்டம் திணிக்கப்பட்டது, இதுதான் யதார்த்தம். முஸ்லிம்கள் வந்து தீவிரவாத செயல்களை தங்களுடைய குலத்தொழிலாக செய்வதை போல மீடியாக்கள் அப்படி அவதூறுகளை பரப்புகின்றார்கள். அப்படி உலகளாவிய அளவுல எவனோ ISIS ஒருத்தவன் செய்யறான், அவன் முஸ்லீம் என்று சொல்லி, ISIS அபூபக்கர் அல் பாக்தாதி அவன் யூதனவன், யூத அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் வந்து முஸ்லீம் என்ற அடிப்படையில முஸ்லீம் போல தங்களை காட்டிக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய தீவிரவாத செயல்களுக்கு இஸ்லாத்து மேல பழி போடப்படுகின்றது, இதுதான் யதார்த்தம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பல இடங்கள்ல பல நாடுகள்ல குண்டு வைக்கலாம் அப்படின்னா, அப்படி குண்டு வைத்து இப்ப பாகிஸ்தான்ல குண்டு வைக்கிறான்னு வீங்க, குண்டு வைக்கிறவன் முஸ்லீம், சாவரவனும் முஸ்லீமா இருக்கான், பள்ளிவாசல்ல குண்டை குண்டு வைக்கிறான், அப்ப அவன் எப்படி இஸ்லாமியனா இருக்க முடியும்? அவன் முஸ்லீமே கிடையாது இஸ்லாத்தினுடைய பார்வையில, அவன் எப்படி முஸ்லீம் லிஸ்ட்ல சேர்க்கிறது? அப்ப இப்படி எவனா ஒரு 4 பேர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பழி போடக்கூடிய கொடுமை நடக்குது. அதனாலதான் முஸ்லீம்னாலே தீவிரவாதி என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்துல பதிஞ்சதுனாலதான் இப்படிப்பட்ட சில கேள்விகள் எழும்புகின்றது. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவு தீவிரவாத செயல்களை இன்ன பிற நபர்கள் செய்கின்றார்கள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள், உல்ஃபா தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, LTTE விடுதலை புலிகள் இருக்கிறாங்க, அதே மாதிரி இன்னும் பல குழுக்களாக போடோ தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள். இது போன்ற செயல்பாடுகளை எவ்வளவு பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அப்ப அவர்களெல்லாம் இந்து மத தீவிரவாதிகள் நாங்களும் சொல்ல மாட்டோம், அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம் நாங்க. அவர்கள் எதுக்காக செய்யறாங்களோ அதோட மட்டும் அவர்களை தொடர்பு படுத்தணுமே ஒழிய அதை மதத்தை சேர்க்காதீங்க, அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்றது அநியாயம். ஒருத்தவன் அவன் வழிகட்டு போய் அவன் செஞ்சானா அது அவனுக்குத்தான், அவன் தான் அதுக்கு பொறுப்பாவானே ஒழிய ஒட்டுமொத்த சமுதாயமும் என்ன செஞ்சிச்சு, நாங்க அதை ஆதரிச்சோமா, நாங்களும் போய் குண்டு வைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோமா, நாங்க போய் குண்டு வைக்கிறதுக்கு அவர்களுக்கு அப்படி குண்டு வைக்கக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோமா, அதை நியாயப்படுத்தினோமா? இல்ல. இன்னும் சொல்ல போனா அல்கொய்தாவினுடைய ஒரு கிளையை வந்து இந்தியாவில கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டதாக ஒரு தகவல் வருது. நாங்க கண்டிச்சு போஸ்டர் ஒட்டினோம், அல்கொய்தாவினுடைய கிளையை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அந்த தீவிரவாதிகளை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக போஸ்டர் ஒட்டப்பட்டது. அப்பதான் பல பேருக்கு தெரியுது
இதை நம்ம எதிர்க்கிறோம், இது போன்ற செயல்பாடு நம்ம எதிர்க்கிறோம்ன்றத அப்பதான் வழங்குறாங்க. அந்த போஸ்டர்லேயே ஃபோன் நம்பர் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகளுடைய தொலைபேசி எண்களோட அது ஒட்டப்படுது. அப்பதான் ஃபோன் பண்ணி கேட்கிறாங்க, மாவட்ட நிர்வாகிகளுக்கு தொடர்பு எண்களில் ஃபோன் பண்றாங்க, என்ன பாய் நீங்க அல்குவைதாவைலாம் எதிர்க்கிறீங்களா, தாலிபான்கள்லாம் எதிர்க்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமாங்க, அவங்க பண்ற தீவிரவாத செயல்கள்லாம் நமக்கு துளியளவும் உடன்பாடு கிடையாது. அவர்கள் முஸ்லீம்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவங்க செயல்படலை, இஸ்லாத்துக்கு எதிராக செய்கிறாங்க அப்படின்னு சொல்றோமா? நாங்கள் அவர்களுடைய தமிழக கிளைகளில் உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் தான் இந்த அந்த அமைப்பினுடைய தமிழக பிரான்ச்சில் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குன்னா அப்போ எப்படி சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்குங்களா? அப்போ மற்ற பிற இன்ன பிற மக்களும் வந்து அங்கே உள்ள தீவிரவாதிகள் நாலு பேர் இது போன்ற தீவிரவாத செயல்களை செய்கின்றார்கள், அவர்களையெல்லாம் மதத்தோடு தொடர்பு படுத்துறது கிடையாது. நம்ம என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் தான் தீவிரவாதிகள் என்பது போல இப்படி ஒரு நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். குறிப்பாக இந்தியாவில் நீங்க எடுத்துக்கொண்டீர்களேயானால், இந்த சங் பரிவாரர்கள் இருக்கின்றார்களே, அவங்க பல்வேறு விதமான தீவிரவாத செயல்களை செய்துவிட்டு முஸ்லீம்கள் மேல பழி போடக்கூடிய நிலை இருக்கின்றது. அதனாலையும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். கோட்சேவை கொலை செய்ய காந்தியை கொலை செஞ்சது யாரு? கோட்சே என்பவன் தான் கொலை செய்யறான், ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர ஒரு உறுப்பினர். அப்படி கொலை செய்யும் பொழுதே இஸ்மாயில் பச்சை குத்திக்கிட்டு முஸ்லீம் மாதிரி தான் தன்னை காட்டிக்கொண்டுதான் போய் கொலை பண்றாரு. ஏன் காந்திய முஸ்லீம் கொண்டுட்டான்னா, முஸ்லீம்களை கொள்றதற்கு, மக்களை தூண்டி விடுவதற்காக. முஸ்லீம்கள் மேலதான் பலி போடப்பட்டது, பல கலவரங்கள் வெடித்து முஸ்லீம்கள் சூரிய முஸ்லீம்களுடைய உயிர் பலி கொடுக்கப்பட்டது நடந்துச்சா இல்லையா? இதே இந்தியா நடந்தது. அதே மாதிரி இன்ன பிற சம்ஜோதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, மாலேகான் குண்டுவெடிப்பு, மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, இந்த குண்டுவெடிப்புகளுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்தவர் அசிமானந்தா என்ற ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாகி. வெடிச்ச உடனே என்ன நடந்துச்சு? குண்டு வெடித்த உடனேயே முஸ்லிம்கள் தான் இப்படி குண்டு வைத்து விட்டார்கள் செய்தி பரவு. சம்ஜோதா ரயில் எக்ஸ்பிரஸ் வெடிச்சதுக்கு முஸ்லீம் தான் காரணம், முஸ்லீமை தான் தூக்கி உள்ளவும் உள்ளேயும் வைத்தார்கள். மாலேகான் குண்டுவெடிப்புல முதலில் கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லீம்கள். இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் முஸ்லீம் உள்ளதுக்கு போட்டாங்களா? வெடிச்சவனையும் செய்தி, முஸ்லீம் கைதுன்னு போட்டவனையும் முஸ்லீம் தான் குண்டு வச்சான்னு உங்களுக்கு பதிவாயிருச்சு. அசிமானதா என்ன செஞ்சாரு? அவர் அப்ரூவர் ஆகி போய் நின்றார், நான் தான் குண்டு வச்சது, நாங்க தான் பிளான் பண்ணோம். ஆர்எஸ்எஸ்னுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அப்பொழுது பொதுச் செயலாளராக இருந்தாரு. அவரு தான் குஜராத்தில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சவனையும் ஒரு கூட்டத்தை போட்டு எங்களையெல்லாம் வர சொல்லி இந்தந்த பகுதிகளில் குண்டு வெடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை போட்டார், குண்டு வைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப நாங்க கேட்டோம், இப்படி குண்டு வைக்கும் பொழுது, குண்டு வெடிக்கும் பொழுது இந்துக்களும் சாவாங்களே, முஸ்லீம் மட்டும் சாவ மாட்டானே அப்படின்னு நாங்க கேட்டோம். இந்துக்களையும் கொள்வதுதான் இந்து தர்மம் என்று எங்களுக்கு பாடம் நடத்தினாரு. அந்த அடிப்படையில தான் நாங்க போய் மாலேகான்ல வச்சோம், சம்ஜோதா ரயில் எக்ஸ்பிரஸ் ரயில்ல வச்சோம், எக்ஸ்பிரஸ்ல வச்சோம் என்று சொல்லி அசிமானந்தா அப்ரூவர் ஆனதுனால முஸ்லீம் சமுதாயம் தப்பிச்சிச்சு. இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த குண்டு வெடிப்பு பழியை நாங்க தான் சுமந்து கொண்டிருப்போம். இதுதான் யதார்த்தம். அப்ப இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால், முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக திட்டமிட்டு சித்தரிக்கப்படுகின்றார்கள், தீவிரவாத பட்டம் திணிக்கப்பட்டதை ஒழிய இந்த இஸ்லாமிய மருந்து. இதே தமிழகத்தில் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் தமிழ்நாடு தொகுதி மாத்திர இந்த எங்களுடைய அமைப்பு ஆரம்பத்தில் துவக்கத்திலேயே உங்களுக்கு சொல்லப்பட்டு தவி ஜமாத்தினுடைய குவைத் மண்டல செயலாளர் ஜின்னா அவர்கள் உங்களுக்கு விளக்கினாங்க நாங்கள் செய்யக்கூடிய மனிதநேய பணிகள் குறித்து. தமிழகத்திலேயே தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளுக்கு மேல இரத்த தானம் வழங்குவதில் தமிழ்நாடு தவி ஜமாத் தான் முதலிடத்தில் இருக்கின்றது. அப்படி நாங்கள் வந்து மனிதநேயத்தை பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதே குவைத்தில் தொடர்ச்சியாக 12 வருஷமாக குவைத்தினுடைய அமைச்சர்கள் வாயிலாக நாங்கள் வந்து விருது வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். சுகாதார அமைச்சகம் வந்து எங்களுக்கு விருது கொடுத்துக்கிட்டு இருக்கு இரத்த தானத்தில். அப்படின்னும் பொழுது அப்ப எந்த அளவிற்கு மனிதநேய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்? உலகளாவிய அளவுல இரத்த தானத்துல நாங்கள் வந்து வளைகுடா நாடுகள்ல நீங்க எடுத்துக்கொண்டீர்களேயானால், சவுதி அரேபியால ரியாத், தம்மாம், ஜித்தா, அதே மாதிரி வந்து யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகத்துல
சார்ஜா, அபுதாபி, துபை என்று சொல்லியும், இப்படி நாங்கள் அதே மாதிரி ஸ்ரீலங்கால தமிழ்நாடு தொகுதி ஜமாத்து வந்து இரத்த தானத்தில் ஸ்ரீலங்கா அளவுல முதலிடத்தில் இருக்கின்றோம், பரிசு வாங்கியிருக்கின்றோம், விருது வாங்கியிருக்கின்றோம். அப்ப நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இவ்வளவு மனிதநேய பணிகளை செய்யறோம்ல, இதெல்லாம் வந்து மீடியாக்கள் போடுவாங்களான்னா போட மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. எவனா ஒருத்தன் வந்து ஒரு கோழி குண்டை கொண்டு போனா வெடிகுண்டுன்னு கிளப்பி விட்டு விடுவாரு முஸ்லீம் கொண்டு போறதுனால. எவனா சின்ன பையன் வந்து சிரேடு குச்சி கொண்டு போனா ஜெலட்டின் குச்சி என்று கிளப்பி விடுகின்றார்கள் முஸ்லீம் வச்சிருந்ததுனால. இதுதான் யதார்த்தமே ஒழிய இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை உண்மையா கண்டிக்கின்றது. தீவிரவாதத்தை வந்து ஒழிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம், மனிதநேயத்தை பறைசாற்றக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஆனா இந்த மீடியாக்கள் எங்களை தப்பாக அப்படி சித்தரித்ததுனால நாங்க வந்து தீவிரவாதிகள் என்பது போல ஒரு பதிவு வந்து விட்டது. வெள்ள நிவாரண தமிழகத்துல வெள்ளம் வந்தது சென்னையில, நாங்க தான் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இருந்த எங்களுடைய உறுப்பினர்களை 30,000 பேரை உள்ள இறக்கணும், சென்னைக்குள்ள இறக்கி உயிரை பணயம் வைத்து அந்த பிரமத மக்களுக்கு நாங்கள் உதவிகள் செஞ்சோம். எந்த ஜாதி மதம் பார்க்க மாட்டோம். தமிழகம் தலைவி அளவுல தொடர்ந்து 12 தலைவிக்கும் 12 ஆண்டுகளுக்கு மேலாக முதலிடத்துல இரத்த தானம் வழங்குறதுல இருக்கிறோம்னா நாங்க என்ன ரத்தம் கொடுக்கறது வந்து மதம் பார்த்தா கொடுக்கறோம் கிடையாது. நாங்க ரத்தம் கொடுக்கறது 95% பேர் பயனடைகிறது. இன்னருமே இந்து சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் தான், முஸ்லீம்கள் வந்து சொற்பமான நபர்கள் தான். நாங்க கொடுக்கக்கூடிய ரத்தம் என்பது இதுதான் யதார்த்தம். அப்படி மனிதநேய பணிகளை நாங்க செய்யும் பொழுது இப்படி இஸ்லாம் எப்படி எங்களுக்கு கற்றுத்தந்ததோ அது போன்று மனிதநேய பணிகளை இஸ்லாம் கற்றுத்தந்த அடிப்படையில் நாங்கள் செய்யறதுனால தான் இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்பதற்கு இது சான்று போகக்கூடியதாக இருக்கின்றது. இதுல உள்ள 1-2 பேர் செய்யறது இஸ்லாத்திற்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்பதுதான் சகோதரர் சுரேஷ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து 2 நம்பர் திருமறை குர்ஆன் தமிழாக்கம் பரிசு சகோதரர் பீட்டர் அவர்களுடைய கேள்வி தேவையான ஒரு அருமையான ஒரு கேள்வி. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இங்க வந்து விபச்சாரம், மது அருந்துறதுலாம் கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இறைவன் வந்து கட்டளையிட்டு இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப சொர்க்கத்துல இறைவன் வந்து பரிசாக அவர் வந்து பல பெண்களை நமக்கு வந்து வழங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது, இது மட்டும் சரியா? அப்ப இதுவும் தவறு தானே? அப்ப இங்க கூடாதுன்னா அங்க மட்டும் கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது வந்து இதை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது நமக்கு உண்டான ஒரு சோதனை கூடம் தான். இறைவன் இட்ட கட்டளைகளை நாம வந்து கை கொண்டு நடக்கின்றோமா என்பதற்குண்டான ஒரு சோதனை களம்தான் இந்த பூமி என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையில் இங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணை அடைவதாக இருந்தால் திருமணம் முடிக்காம ஒருவன் வந்து வேற ஒரு வழியில் அடைகிறதுக்கு பேர் உபச்சாரம், அது கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி செய்யறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது, அது ஒழுக்கக்கேடு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையை வந்து ஒருவன் விளங்கி கொண்டு ஒழுக்கத்தை பேணி தன்னுடைய மனைவியை தவிர மற்ற பெண்களை அவன் பார்க்காம அவன் ஒழுக்கத்தை ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்து கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வானே ஆனால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப சொர்க்கத்துல அவர்களுக்கு வந்து நாம பல பெண்களை பரிசாக வழங்குவோம், அந்த சொர்க்கத்துல அப்படிப்பட்ட ஒரு பரிசு நமக்கு வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது.
இது வந்து ரொம்ப விகாரமாக சில பேர் என்ன செய்யறாங்க, பாத்திருக்கலாம் சொர்க்கத்துல போய் இப்படி பெண்களோட இப்படி இருக்கலாமா, அது தப்பு இல்லையா, சொர்க்கத்துல போய் என்ன செய்ய வேண்டும், சொர்க்கத்துல போய் என்ன செய்ய வேண்டும், அங்கே சொர்க்கம் என்பதே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் தானே, இறைவன் தான் நமக்கு பரிசாக வழங்குகின்றான், இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசை அனுபவிக்கிறதுக்கு பேர் தானே சொர்க்கம். அதை விளங்காம என்ன செய்யறாங்கன்னா அங்கேயும் போய் அவர்கள் வந்து இறை தியானத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்றீங்கன்னா என்னது தெரியல, ஆனால் இறைவன் வழங்கக்கூடிய பரிசுகள்ல இதுவும் ஒரு பரிசாக வழங்கப்படும். அவர்களை வந்து நாம வந்து அழகிய ஹூருள் ஈன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அழகிகளை அவர்களுக்கு வந்து நாம மனம் முடித்து தருவோம். இறைவன் தானே வழங்குறாரு, இறைவன் வழங்குறது வித்தியாசமா நம்ம இருக்கலாமா, இறைவன் என்ன செய்யறாரு, இதுதான் இறைவனுடைய வேலையான் என்பது போல தவறாகவும் கொச்சையாகவும் பல பேர் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது கூட இந்த விவாதத்துல கூட சில பேர் கேள்வி கேட்டாங்க, நம்ம அதுக்கு பதிலும் சொல்லி இருக்கிறோம். சகோதரை பொறுத்த வரைக்கும் பீட்டர் என்ற சகோதரர் இந்த கேள்வியை கேட்டதுனால அவங்களுடைய அந்த மத நம்பிக்கையை நம்ம இங்க சுட்டி காட்டினால் இன்னும் இலகுவா புரிந்து கொள்வதற்கு இலகுவா இருக்கும்ன்றதுனால மத்தேயு பைபிளினுடைய புதிய ஏற்பாட்டுல மத்தேயு அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு சொல்றார், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒருவன் தன்னுடைய வீட்டையாவது தன்னுடைய மனைவியையாவது தன்னுடைய பிள்ளையாவது தன்னுடைய சகோதரனையாவது தன்னுடைய நிலத்தையாவது விழுவானே ஆனால், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒருவன் வந்து தன்னுடைய மனைவியை இந்த உலகத்துல விட்டு விடுவான்னு வைங்க, ஒரு வீட்டை விட்டுட்டான்னு வைங்க, ஒரு சகோதரனை தள்ளி விட்டான்னு வைங்க, அவனுக்கு நூறத்தனையாய் அவன் அதை பெற்றுக் கொள்வான் பரலோக ராஜ்யத்துல. ஒரு மனைவியை நீங்க விட்டீங்கன்னு வைங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு எத்தனை மனைவி கிடைக்குமா, நூறு மனைவியே இறைவன் உங்களுக்கு பரிசாக வழங்குவார் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்வதாக பைபிளினுடைய புதிய ஏற்பாட்டுல மத்தேயு என்ற அதிகாரத்தில் இருக்கின்றது. அப்ப ஒரு மனைவியை நீங்க விட்டீங்கன்னா ஒண்ணுக்கு நூறு மடங்கு உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு வீடை நீங்க விட்டுட்டீங்கன்னு வைங்க, பரலோக ராஜ்யத்தில் நூறு வீடு உங்களுக்கு கிடைக்கும். அது தாயையாவது தந்தையாவது பிள்ளையாவது மனைவியாவது வீட்டையாவது நிலத்தையாவது என்று சொல்லி வந்து இவ்வளவு தெளிவாக இயேசு சொல்கின்றார் என்று இருக்கின்றது. அப்ப வந்து பரிசு என்பது அதுதானே, சொர்க்கம்ன்றதே அதுதானே பரிசு தானே. இறைவன் வழங்கக்கூடிய ஒரு பரிசை வந்து நம்ம கொச்சையா பார்க்கணும், கேவலமா அருவருக்கத்தக்க விஷயத்தை விளத்தத்துல நம்ம பார்க்க வேண்டும். இப்ப உதாரணத்திற்கு அங்க வந்து பெண்களை இறைவன் வழங்குவார்னோடனே இறைவனுக்கு என்ன வேலை, இந்துவா வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையா கேட்கின்றாரு. இங்க ஒருத்தவருக்கு வந்து ஒரு நாலு பிள்ளை பிறக்குதுன்னு வைங்க, ஆம்பளை பசங்க நாலு பசங்க பிறக்கிறாங்க, இந்த நாலு பேருக்கு இவர் கல்யாணம் பண்ணி வைப்பாரா இல்லையா, கல்யாணம் பண்ணி வைப்பாருல, இவரே போய் பொண்ணு பார்ப்பாரு, இவரே பொண்ணு பார்த்து திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடை செஞ்சு இவரே கல்யாணம் நடத்தி வைப்பாரு. அப்ப நீ என்ன உழப்பா பாத்துக்கிட்டு இருக்க, நல்லா தானே இருந்த என்று சொல்ல முடியுமா? இதை ஒருத்தவங்க கொச்சையா பார்ப்பாங்களா யாராவது, யாரும் பார்க்க மாட்டோம். அப்ப படைச்ச இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு பரிசை யாரும் கொச்சையா நம்ம பார்க்க கூடாது. அப்ப அந்த அடிப்படையில இறைவன் வழங்கக்கூடிய ஒரு பரிசு என்று நாம் இதை புரிந்து கொள்வோமே ஆனால் இதுல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. மது வழங்கப்படும் ஒரு மாதிரி சித்தரிப்பாங்க, மது இந்த உலகத்துல குடிக்கக்கூடிய சாராயம் கிடையாது, அது அங்கே இருக்கக்கூடிய அந்த மது என்பது ஹிதாமுஹு மிஸ்க், அதனுடைய முத்திரை கஸ்தூரி இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அதை நீங்க சாப்பிடுவதனால அது வந்து உங்களுக்கு தலைவலிலாம் வராது, அது வந்து இறைவன் வழங்கக்கூடிய ஒரு மது, அதுல இந்த மாதிரியான கெடுதிகள் அதுல இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இறைவன் வழங்கக்கூடிய பரிசுகள் என்ற அடிப்படையில இதை நம்ம விகாரமா பார்க்க தேவையில்லை. அப்படிப்பட்ட பரிசுகள்லாம் மறுமையில இருக்கு என்பது, இறைவன் நமக்கு எவ்வளவோ பேர்களை அங்கே வழங்குவான் சொர்க்கத்தில், அப்படி இறைவன் அனுமதித்த ஒரு வகையை செய்யறதுல தப்பு கிடையாது. இறைவன் அனுமதிச்சதான நம்ம செய்யறோம், இறைவன் தடுத்ததுனாலதான் அது தப்புன்னு சொல்றோம், இறைவன் அனுமதித்ததுனால் அது அனுமதி என்று சொல்கின்றோம். அங்கே இறைவன் பரிசாக அதை அனுமதிக்கும் போது இது விகாரம் இல்லை அப்படின்றதான் சகோதரர் பீட்டர் அவர்கள் கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து
டோக்கன் நம்பர் 3. அகஸ்தியன் திருநெல்வேலி. திருநெல்வேலி சகோதரர் ரகசியன் அவர்கள் வந்து திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விருந்தினராக வந்த ஒவ்வொரு பிற மத சகோதரர்களுக்கும், முஸ்லீம் அல்லாத பிற மத சகோதரர் ஒவ்வொருத்திலையும் ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருக்குறோம், ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறோம். அந்த ஃபார்மில் வந்து திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தை நீங்கள் படிக்க விரும்புனா உங்களுடைய பேரு முகவரியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிர்வாகிகள் உங்களுடைய வீடு தேடி வந்து அதை கொடுப்பாங்க. நீங்கள் விரும்புனா அதை ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது எழுதியிருக்கு. அதில் அது அந்த இதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு உண்டான இடத்தையும் விட்டுருக்குறோம். அதை தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இந்து மதத்திலிருந்து இப்போ பகவத்கீதை தரேன்னு சொல்லி சொன்னால், அதே மாதிரி கிறித்தவர்கள் நான் பைபிளை கொண்டு வந்து தர்றேன்னு சொன்னால் எதை ஏற்றுக்கிறது, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அது வந்து நீங்கள் விரும்புனா அதை படிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அதில் நம்ம அந்த இதை எழுதியிருக்கிறோம். இல்லை எனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து யாரையும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது, விரும்பியவர்கள். அதனால தான் வந்து எத்தனையோ பேர் வந்திருக்கீங்க, நூற்றுக்கணக்கான பிறமத மக்கள் வந்திருக்கீங்க, இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எங்களுடைய விருந்தினராக வந்திருக்கீங்க. அப்படி நீங்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இதை திணிக்கக்கூடாது என்பதனால தான் இதை கொடுத்தே கேட்குறோம். நீங்கள் விரும்புனா நீங்கள் வந்து இதை ஃபில்லப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நேராக கொண்டு வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்றோம். அப்போ இதுவே ஆப்ஷனல் தான், விரும்புனா ஓகே இல்லாட்டினா விட்டுடலாம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். பைபிள் கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, பகவத் கீதை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. விரும்புனா நீங்கள் வாங்கிக்கிறலாம், இல்லாட்டினால் வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். ஏன்னா வந்து எதையுமே வந்து திணிக்கக்கூடாது என்பதில் இஸ்லாம் தெளிவாக இருக்கின்றது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது என்று சொல்லி இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. கல்லா இன்னஹா ததுக்கிரா ஃபமன் ஷா தக்கரா, விரும்பியவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்புனா விட்டுலாம், தப்பு கிடையாது என்றுதான் இஸ்லாம் இஸ்லாத்தை பின்பற்றதுக்கு இப்படிதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் ஒரு ஒருவருக்கும் இறைவன் வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வழங்கி இருக்கின்றார். நம்ம மூணையும் கூட வாங்கலாம், நீங்க தப்பு கிடையாது, விரும்பினா மூணையும் வாங்கிக்கிறலாம். பகவத்கீதையும் வாங்குங்க, பைபிளையும் வாங்குங்க, திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் வாங்குங்க, மூணையும் படிங்க, எது சரியா இருக்கோ அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதானே, பிரச்சனை இல்லையே அப்படின்னும் பொழுது நீங்க அது உங்களுடைய அவரவருடைய விருப்பம் என்பதுதான் அவங்க. அது ஒரு துணை கேள்வி மாதிரி அதை கேட்டாங்க. மெயினா என்ன கேட்கிறாங்கன்னா, மக்காவிற்கு ஏன் செல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுதானே உங்களுடைய கேள்வி. அது மக்காவுக்கு வந்து சென்று வர வேண்டும் என்பதை வந்து இறைவன் தன்னுடைய திருமறையில முஸ்லீம்களுக்கு ஒரு கட்டளையாக இறைவன் பிறப்பித்திருக்கின்றார். மனிஸ்தா இலைஹி சபீலா, உங்களில் யாருக்கு முடியுமோ இயலுமோ அவர்கள் அந்த ஆலயத்தை போய் அங்கே ஹஜ்ஜு செய்து விட்டு வருவது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார். ஹஜ்ஜுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் ஹஜ்ஜுடைய மாதம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மாதத்தில் சில வணக்க வழிபாடுகளை நபிகள் நாயகம் கற்று தந்திருக்கிறாங்க. அந்த வணக்க வழிபாடை அங்கே போய் நிறைவேற்றி விட்டு வர்றதுக்கு பேர் தான் ஹஜ் என்று சொல்லப்படுது.
இது யார் மேல கடமை? ஏழ்மையான மக்கள் மேல கடமையான ஏழ்மையான மக்கள் மேல கடமை கிடையாது. அதுக்கு போறதற்கு சக்தி பெற்றவர்கள் மனிஷ்டதா இலேஹி சபீலா, அதுக்கு செல்வதற்கு பாதையை பெற்றவர்கள் சக்தி பெற்றவர்கள் நீங்க போங்க. உடல் ஆரோக்கியம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், எல்லாம் இருந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் இருக்கும். பல பேருக்கு இது எல்லாம் பணம் இருக்கும் பாஸ்போர்ட் தர மாட்டேன்னுவான், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குல்ல. அனைத்தும் உங்களால் இயலும் என்றால் நீங்க போகலாம், போகணும் என்று இறைவன் கட்டளை செய்கின்றார். அப்போ பொருளாதாரம் நிறைய இருக்கும் பொழுது அவன் வந்து இறைவன் முன்னாடி எல்லோரும் உலகமாக மாநாடு, இறைவன் முன்னாடி நான் சமம், அனைவரும் அனைத்து மக்களும் சமம் என்பதை உலகத்திற்கு தெளிவுபடுத்துவதற்காக. நீ எடுத்து பார்த்தீர்களேயானால் அந்த ஹஜ் செய்யும் பொழுது இஹ்ராம் ஆடைன்னு அணிந்திருப்பாங்க. இப்படி பல கலர் ட்ரெஸ்லாம் போட முடியாது. நாம் அந்த ஆலயத்துக்குள்ள போறதாக இருந்தால் அந்த இஹ்ராமுடைய நிலையில எப்படி இருக்க வேண்டும்? தைக்கப்படாத ஆடை தான் அணிய வேண்டும். கீழே ஒரு வேட்டி மாதிரி ஒன்று, மேலே ஒரு துண்டு, தைக்கப்படாத வெள்ளை ஆடை. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க, எந்த ஏற்றத்தாலும் இல்லை. இறைவன் முன்னால் லபைக், அல்லாஹும்ம லபைக், இறைவா நான் ஆஜராகிவிட்டேன், உன் முன்னால் நான் ஆஜராகிவிட்டேன். எல்லோரும் சமம் என்பதை மனித குலத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. மொழி வெறி மொழியால் வேறுபட்டவர்கள் அங்கே வருவாங்க, பல நாடுகளில் இருந்தும் பல மொழி பேசக்கூடியவர்கள் அங்கே வருவாங்க, எல்லாம் ஒரு வரிசையில் நிற்பாங்க. பல நிறத்தவர்கள் அங்கே வருவார்கள், கண்ணங்கரே இருக்கக்கூடியவர் நிற்பார், அவர் பக்கத்தில் வெள்ளவெல்லே இருப்பவர் நிற்பார், ரெண்டு பேரும் தோளோடு தோல் வரிசை நிற்பாங்க. அப்போ நிறவெறி இல்லை, மொழி வெறி இல்லை, ஊர் வெறி, இனவெறி, நாடு ஏ நாடு தான் அது நான் கிடையாது. படைச்ச இறைவன் முன்னால் அனைவரும் சமம் என்பதை உலகளாவிய அளவுல மக்கள் மத்தியில பறைசாற்றுவதற்காக, சமத்துவத்தை போதிப்பதற்காக இந்த ஹஜ் என்ற இந்த கிரியை இஸ்லாம் கட்டளையிட்டு இருக்கின்றது. தீண்டாமையெல்லாம் ஒன்றும் இல்லாம சுக்குநூறா ஒளியறதுக்கும் உடைக்கப்படுவதற்கும் காரணம் என்ன? இது போன்ற இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாட்டு முறைகள் தான். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவர் வந்து பல்லன் பறையன் அப்படி இப்படின்னு அவர்களை போட்டு இழிவுபடுத்துவாங்க. இந்த ஒரே இறைவனை மட்டும் நான் வணங்குகின்றேன் என்ற இந்த ஏக இறைக்குள்ளே அவர் ஏற்றுக்கிட்டார்னு வைங்க, வாங்க பா என்று அரவணைத்து விடுவார்கள். எந்த விதமான ஒரு வேறுபாடும் இருக்காது. ஒருத்தர் இன்னைக்கு இஸ்லாத்தை தெளிவு வர்றாரா, அதனாலதான் பெரியார் சொன்னார் 5 மணிக்கு தீண்டாம ஒழியனுமா, 5 மணிக்கு தீண்ட தாதவனா இருப்பான். 5:01 அவன் என்ன செய்வான்? இறைவன் ஒருத்தன் தான் என்று சொல்லி ஏக இறை கோட்பாடை ஏற்றுக்கொள்வான். 5:05 தீண்டாம இல்லாம போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. தீண்ட தகாதவன் என்று சொன்னதெல்லாம் ஓடி போச்சு, மறந்து விட்டது. அப்ப தீண்டாமை வந்து இல்லாமலாக்குவதற்கு என்னென்னமோ சட்டம் போட்டாங்க. இஸ்லாம் ஒரே ஒரு வரி, ஒரு வரியில ஒழித்து விடுகின்றது. படைத்த இறைவன் ஒருத்தன் தான், அவன் தான் நம்ம அனைவரையும் படைச்சான், அவன் தான் கடவுள், நம்ம அனைவரும் அடிமைகள். அப்படின்னா அடிமையில வேட்டு தாழ்வு இருக்கா? எல்லாரும் இறைவன் முன்னால் சமம். உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஜக்கரின் வ உன்ஸா, உங்கள் அனைவரையும், ஓ மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தால் நாம் படைத்தோம். இறைவன் சொல்லி காட்டுகின்றார், ஒரு ஆண் ஒரு பெண்ணில் தான் எல்லார், இத்தனை கோடி பேர் இருக்கோம்ல, எல்லோருடைய மூலத்தந்தை யாருன்னா ஒரு ஆள் தான், மூலத்தாய் யாருன்னா ஒரு ஆள் தான். அப்ப நீங்களும் நானும் அண்ணன் தம்பி. இப்ப ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள் வேறுபாடு இருக்குமா? இருக்காது. அப்ப நம்ம அனைவரும் சமமானவர்கள். இன்ன அக்கிரமக்கும் இந்த லாகி அத்துக்காக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மொழியாலோ, இனத்தாலோ, நிறத்தாலோ, குலத்தாலோ அப்படி உயர்வுதால் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒரு விஷயத்துலதான் வரும். எதுல வரும்னா, இறைவனுக்கு 5 நல்லறங்கள் புரியக்கூடியவர் இருக்காருல்ல, அவர் சிறந்தவர். இறைவனுக்கு கட்டுப்படாம கெட்ட செயல்களை செஞ்சா அவன் கெட்டவன், அவன் தாழ்ந்தவன். இப்படி இஸ்லாம் சொன்னது. இந்த ஒரு சமத்துவத்தை பறைசாற்றுவதற்காகத்தான் உலகளாவிய மாநாடாக, சமத்துவ மாநாடாக அந்த ஹஜ் என்ற கிரியை சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதுதான் சகோதரர் அஹசின் அவர்களுடைய கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து 4 நம்பர் தானே டோக்கன். திருவாரூர் மாவட்டம் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் வரி தமிழக
தமிழாக்கம். பெருமை சகோதரர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருமே வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆவலோட இருக்காங்க. ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஆளே நாலஞ்சு கேட்டீங்கன்னா அது வந்து மற்ற அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்றதுனால. இப்ப மூணு கேள்வி கேட்டுட்டீங்களே, என்ன செய்யறது? ஏதாவது ஒரு கேள்வி, எந்த கேள்வி முக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க, அதுக்கு நான் சொல்றேன். அது அல்லாத மற்ற ரெண்டு கேள்விகளை வந்து வேற யாரு நீங்க விரும்புனா கேட்டுக்கிறீங்க, சரியா? அந்த மூணுல எதை நம்ம சொல்லலாம்? ஏன்னா வந்து மூணுல ஏதாவது நான் ஒண்ணு சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லிட்டு ரெண்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படி வந்துடக்கூடாது. அதனால நான் அவர்கிட்ட கேக்குறேன். முஸ்லிம்களா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான மதவாத சக்திகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சகோதரர் சிங்காரவேலன் அவர்கள் வந்து முஸ்லிம்கள்ல உள்ள சிலரே இந்த நாட்டுல, இந்திய நாட்டுல, இந்தியாவினுடைய அந்த சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் ஊர் விளைவிக்கக்கூடிய விதத்துல செயல்படக்கூடிய மதவாத சக்திகளுக்கு துணை புரியக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே, இது ஏன் அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வியா வைக்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக பிஜேபியிலேயே பல முஸ்லிம்கள் இருக்கிறதையும் அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. முக்தார் அப்பாஸ் நக்வின்னு ஒருத்தவர் இருக்காரு, அதே மாதிரி வந்து நஜ்மா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து முஸ்லீம் பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு அவர்களில் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து தமிழகத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா சதகத்துல்லான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நான் வந்து பிஜேபிக்கு வந்து நான் பிஜேபியினுடைய சிறுபான்மை பிரிவு, முஸ்லீம் சிறுபான்மை பிரிவு அவங்க இப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் இந்த மாதிரியான செயல்பாடு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கேடு விளைவிக்கக்கூடியவர்கள். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கின்றதா? அவர்களை தவிர மற்ற எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அவங்களுடைய கொள்கை. குஜராத் கலவரத்தில் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட முஸ்லிம்கள் கருவறுக்கப்பட்டார்கள். அதே மாதிரி முசாபர் நகர் கலவரம், 50,000 மேல முஸ்லிம்கள் வந்து அவங்க அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள். 50 மேல பனிப்பொழிவுல அந்த அகதிகளாக இருந்த அந்த கூடாரங்கள்ல 50 குழந்தைகள் இறந்து போனது. இப்படிப்பட்ட கொடுமை அரங்கியது. இப்படி சொல்லுவதாக இருந்தால் இப்படி பெரிய பட்டியலே போட்டு கொண்டு போகலாம். ராமர் ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் கிளப்பினது ரத யாத்திரை என்ற பெயர்ல ரத்த யாத்திரையை நடத்தி இந்தியா முழுவதும் பல பகுதிகளில் பல மாநிலங்கள்ல கலவரத்தை கிளப்பினார்கள். இப்படி வந்து வெளிப்படையாகவே இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இவர்களில் முஸ்லீமே இருக்க வேண்டும், உலக ஆதாயம் தான், வேற என்ன? அவர்களுக்கு ஒரு பதவி தர்றேன் அப்படின்னோடனே உடனே போய் சேர்ந்துட வேண்டியது.
உனக்கு ஒரு பதவியை கொடு, அண்ணனுக்கு ஒரு துணை செயலாளர் பதவி பார்சல் அப்படின்னோடையும் போயிட வேண்டியது. போய் அங்கே ஒரு ஒட்டி கொண்டு ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு அவர்கள் என்னென்ன எழுதி தருகின்றார்களோ அந்த அறிக்கையை வாசிக்க வேண்டியதுதான். இதுதான் காரணம். வேற என்ன இருக்க போகுது? ஒட்டுமொத்த தலித்துகளை அடித்து நொறுக்கிறாங்க. தலித்துகள் இந்த செத்த மாட்டினுடைய தோலை எடுத்ததற்காக தலித்துகள் சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். இப்படி ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே விரோதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? ஒரு முஸ்லீம் விட்டுருங்க, ஒரு மனுஷனால எப்படி உதவ முடியும்? மனித நேயத்தை போதிக்கக்கூடியவன், மனித நேயத்தை விரும்பக்கூடியவன் எவனோ யாரும் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். அப்ப இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் முஸ்லீம்கள் பேர் தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் போறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? உலக ஆதாயம் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. உலகத்தில் கிடைக்கக்கூடிய பணம், உலகத்தில் கிடைக்கக்கூடிய பதவி, நமக்கு ஏதாவது ரெண்டு ஒரு பொறுப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் பாஜகவினுடைய அந்த சங்பரிவாரர்களுடைய ஊதுகுழலாக இருக்கின்றார்களே ஒழிய அதுதான் காரணமே ஒழிய வேற எந்த ஒரு பொது நலமும் கிடையாது என்பதுதான் அவங்க சகோதரர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து பெண்கள் தரப்புல ஒருத்தவங்க அவங்க கேட்கணும் அப்படின்ட்டு முன்னாடி கேட்கணும்ன்றாங்களா? ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்களா? அதுக்கடுத்து நீங்க செண்பாய் இதை கேட்க கேளுங்க. கேக்குறாங்களா? சரி, ஓகே சார். அப்போ கேள்வியை லைவ்ல போட எடுக்கிறப்பாங்க. உங்க பேரு? கலைச்செல்வன். கோவில்பட்டியா? சரி சரி. சரி, ஓகே சார். சரி, அதாவது வந்து கலைச்செல்வன் அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் தொழுவுறீங்க? தொழுவுறது எதனால? நான் பல பேர்கிட்ட கேட்டேன், ஒன்றும் விளங்கலை அப்படின்றாங்க. அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த தொழுகை என்பதை பொறுத்த வரைக்கும் இறைவனை வணங்கி வழிபடுவதற்குண்டான ஒரு முறையாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்ன சலாத்த காணத்தாளல் மோமினின கிதாபம் மௌகூத்தா. தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட விதியாக ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எதனால தொழுக வேண்டும்? தொழுகை என்பது வந்து ஒரு சில குறிப்பிட்ட முறைகளில் நின்று சில வாசகங்களை இறைவன் முன்னால் மொழிய வேண்டும் என்று நபிகள் நாயகம் கத்துக் கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து கூட்டாக தொழுகிறதும் இருக்கு, தனித்தனியா தொழுகிறதும் இருக்கின்றது. பள்ளிவாசலுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா எதுவும் இருக்காது, பிளெயினா இப்படி ஓபன் பிளேஸா இருக்கும், அவ்வளவுதான். உரை நிகழ்த்துவதற்கு ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். பல பேர் வந்து அந்த ஸ்டேஜ் தான் போய் வணங்குறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கூட வணங்காம பாக்குறது இல்லைங்கள, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. இறைவனை வணங்குவதற்குண்டான ஒரு இடம் அதுதான் பள்ளிவாசல் என்பது. அதில் நீங்க எதுவுமே இருக்காது, டைம் பார்க்கறதுக்கு டைம் கிளாக் இருக்கும், அவ்வளவுதான். ஃபேன் போட்டு ஏசி போட்டு வச்சிருப்பாங்க. எப்படி தொழுக வேண்டும்? நிக்கிறது, கைகளை கட்டுறது, அப்புறம் கைகளை உயர்த்திட்டு குனியிறது, அப்புறம் நிமிடுறது, அப்புறம் நெத்தியை கொண்டு போய் தரையில வைக்கிறது, இறைவனுக்கு நான் அடிபணிகின்றேன் என்பதை காட்டுறது. இந்த மாதிரி சில முறைகளை நபிகள் நாயகம் கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த முறையின் அடிப்படையில சில வாசகங்களை மொழிய வேண்டும். அப்படி நிக்கும் பொழுது, குனியும் பொழுது, நிமிரும் பொழுது இதை சொல்லணும்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார். இதுதான் தொழுகை. எதற்காக இந்த தொழுகை? தொழுகை என்பது உங்களை மானக்கேடான விஷயங்கள்ல இருந்தும் தீயவற்றிலிருந்தும் உங்களை தடுக்கும் இறைவன் சொல்லி காட்டுகின்றார்.
அப்ப வந்து இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு நம்முடைய உள்ளத்துல வர வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றார். ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னால், சூரியன் உச்சிலிருந்து சாஞ்சவனை ஒண்ணு, நன்றாக சாயும்ல அதனுடைய நெல் 2 மடங்கு வந்துருச்சுன்னா அந்த நேரத்துல 1, 3. அதே மாதிரி சூரியன் மறைந்த உடனே 1, 4. சூரியன் மறைஞ்சு கும் இருட்டு வருதுல அந்த டயத்துல 1. மொத்தம் 5 தொழுகை. இந்த தொழுகை என்பது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான். இறைவனுடைய பய உணர்வு அதிகமாகும் பொழுது என்ன ஆகும், இப்ப நான் காலையில தொழுக போறேன், தூங்கிக்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வந்து இந்த தொழுகையினுடைய நேரம் வந்தவனையுமே எந்திரிச்சு நான் தொழுகையில ஈடுபடுறேன்னா இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவனிடத்துல நான் பதில் சொல்லி ஆக வேண்டும், இந்த ஒரு பய உணர்வுல தான் நான் தொழுகிறேன். மற்ற எவ்வளவோ பொழுதுபோக்கான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதுல போய் ஈடுபடலாம், சினிமா படங்களை பார்க்கலாம், தீய வழி எவ்வளவு விஷயம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நான் தொழுகைக்கு போறேன்னா என்ன காரணம், இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு. அப்ப இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வின் அடிப்படையில நான் போய் தொழுகைக்காக நிற்கும் பொழுது தொழுது விட்டு வர்றேன். இப்ப ரோட்ல 1 லட்சம் ரூபாய் கிடக்கு, அல்லது 10 பவுன் நகை கிடக்கு, இதை நான் எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட மாட்டேன். எந்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றானோ, எந்த இறைவனுக்கு பயந்து நான் தொழுகையை செய்தேனோ, அந்த இறைவன் அடுத்தவனுடைய பொருளை எடுத்து நான் பாக்கெட்ல போட்டாலும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அவன் என்னை விசாரிப்பான். இந்த பய உணர்வு என்னுடைய உள்ளத்துல வந்தா நான் அடுத்தவனுடைய பொருள் எடுப்பானா, எடுக்க மாட்டேன். இந்த பய உணர்வை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சார்ஜ் தான் அது. சார்ஜ் போய் ஏத்திக்கிட்டே இருக்கோம்ல, ஒரு செல்போன்ல சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கிறோம், போன் கால் வந்துகிட்டு இருக்கு, அப்புறம் குறைய மறுபடியும் போய் ஏத்தணும், அப்போ காலையிலிருந்து மதியம் வரைக்கும் அப்படி ஓடும், அப்புறம் மதியம் போனால் மறுபடியும் சார்ஜ் ஏத்துறது. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அப்ப நான் அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டேன், ஏன், இறைவன் என்னை விசாரிப்பான், என்னுடைய பார்வையை தவறான வழியில் செலுத்தினால் இறைவன் என்ன கேட்பான், தப்பான பேச்சுக்களை நான் பேசினா இறைவன் என்னை விசாரிப்பான். அப்ப இறைவனுக்கு நான் பயந்து நடக்க வேண்டும் என்றால் இது போன்ற தொழுகையை வந்து இறைவன் நீட்ட கட்டளையை நான் சரியான முறையில் நடக்கும் பொழுது இறைவனுடைய பயம் வந்துகிட்டு இருக்கும், இறைவனுடைய தொடர்பு இருக்கும். அந்த அடிப்படையில தான் இஸ்லாம் வந்து தொழுகையை நிலைநிறுத்த சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. தொழுகிறது அதுதான் காரணம். கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, ஏன் கேட்கிறாங்க. கடனை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விதத்துல வந்து கடன் வாங்குறது மார்க்கத்துல வந்து மொத்தத்துக்கே ஹராம்லாம் சொல்லப்படலை, தடுக்கப்பட்டதாலாம் சொல்லப்படலை. உங்களுக்கு அத்தியாவசியமா ஏற்பட்டா வாங்கிடணும், வாங்கிட்டு கரெக்டா கொடுத்துருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, பல பேர் கடன் வாங்குவார்கள், எப்படி வாங்குவாங்க, திருப்பி கொடுக்க கூடாதுன்னே வாங்குவார்கள் கடன். அப்படி வாங்குறவன் திருடன்னு சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாத்து. நபிகள் நாயகம் எப்படி சொல்றாங்க, திருப்பி கொடுக்குற எண்ணம் இல்லாம ஒருத்தவன் கடன் வாங்கினா அவன் திருட்டு பையன் அர்த்தம் என்று நபிகள் நாயகம் விளக்கியிருக்கிறாங்க, சரியா. அப்ப கடனை வந்து இப்ப கொடுத்துட்டு வாங்குறது தான் சிரமமா இருக்கு, திருப்பி வாங்குறது மிகப்பெரிய சிரமமா இருக்கு. இந்த சொல்லுவாங்கல்ல, கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இளைஞன் வேந்தன் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இத மாத்திட்டாங்க, என்ன, கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல கலங்கினான் இளைஞன் வேந்தன், கடனை கொடுத்தவன் தான் அழுகுறான் அப்படின்ற லெவல்லதான் இப்ப நிலைமை இருக்கு. அப்ப கடன் என்பது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில கொடுக்கறது மார்க்கத்துல தடுக்கப்படல, அதை வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதை கடன் வாங்கியவர் அதை வந்து சரியான முறையில எவ்வளவு தவணை சொல்லி வாங்கினாரோ அந்த அடிப்படையில அவர் வந்து அதை நிறைவேற்றி விட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கட்டளை. மனிதாபிமான அடிப்படையில செய்யப்படக்கூடிய செயல்பாடுகளுக்கு இஸ்லாம் வரவேற்பு தான் கொடுக்கிறதே ஒழிய அதை தடுக்கல அப்படின்றதான் அந்த கேள்விக்கு உண்டான. அடுத்து ஆறாம் நம்பர் தானே, என்னோட பேரு பெருமாள் கன்னியாகுமரி. உங்கள்ட்ட கொடுத்துட்டாரோ,
சரி, ஓகே சார். சகோதர பெருமாள் அவர்கள் திருமறை குர்ஆன் தமிழாக்கம். சகோதரர் பெருமாள் அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, முஸ்லீம் ஆண்கள் தலையில தொப்பி மாட்டுறாங்களே, முஸ்லீம் பெண்கள் மூஞ்சியை மறைக்கிறாங்களே, மாஸ்க் போடுறாங்களே, இது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே நம்ம சொன்னோம், அதாவது வந்து முஸ்லீம்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தினுடைய போதனைகள் என்பது இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லியிருக்க வேண்டும், திருக்குர்ஆன்ல கட்டளையிட்டு இருக்க வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் அவர்கள், அவங்க இறைவனுடைய கட்டளையாக நமக்கு கட்டளையிட்டு இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தான் இஸ்லாம். அப்ப இந்த அடிப்படையில இந்த தொப்பி போடுற விஷயம் இஸ்லாத்துல இருக்கின்றதா, இறைவன் திருக்குர்ஆன்ல எல்லாரையும் தலையில தொப்பி மாட்ட சொல்லி சொன்னாரா அப்படின்னு நீ ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா, தொப்பி அணிய வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல சொல்லப்படல. நபிகள் நாயகமாவது இந்த மாதிரி வந்துகிட்டு தலையில தொப்பி மாட்டுங்க ஆம்பளைங்க அப்படின்னு சொன்னார்களா அப்படின்னு பார்த்தா, நபிகள் நாயகம் சொன்னதாகவும் எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதாவது வந்து உலகளாவிய அளவுல வந்து துருக்கியை சேர்ந்த துருக்கியர்கள் வந்து அவங்க வந்து கிலாஃபத் என்று வைத்திருந்தார்கள், உலக அளவுல ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் தங்களுடைய தலையில ஒரு பெரிய தொப்பியை மாட்டிக்கிருந்தாங்க, அதனுடைய அப்படியே மருவிதான் இது சின்ன தொப்பியா மாறிடுச்சு. இவ்வளவு பெரிய பெரிய அந்த இந்த பாவ மன்னிப்பு படத்துல சிவாஜி மாறிட்டு வர்றாரு, தொப்பி ஒண்ணு போட்டு வர்றாரு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு தொப்பி வந்து அப்படியே சுருங்கிதான் தலையில இப்படி மாறி போச்சு. இஸ்லாத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. தொப்பி அணிகிறது வந்து இஸ்லாத்துல தொப்பி அணிந்தால்தான் உங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆண்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்காங்கன்னா அப்படி சொல்லல. நபிகள் நாயகமே தொப்பி இல்லாம தொழுகின்றார்கள். ஒரு முறை தொழுது குளிச்சுட்டு வர்றாங்க, தலையில ஃபுல்லா தண்ணி சொட்ட சொட்ட வந்து நின்று தொழுதாங்கன்னு இருக்கு. அப்ப தொப்பி அணிய வேண்டும் என்றால் தொப்பியை தூக்கி தலையில மாட்டிருந்தாங்கன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பின்பற்றப்பட வேண்டியவர்கள், அவங்களதான் பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில தொப்பி அணிய வேண்டும் என்று சொல்வது வந்து இஸ்லாத்திற்கும் அந்த தொப்பிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மாறாக அந்த துருக்கி வழக்கம் என்ற அடிப்படையில தொப்பியை மாற்றுறது இருந்தது. அது அந்த தொப்பி போடுறது வந்து ஒரு அலங்காரமாக ஒரு ஆடை ஆடை வடிவமைப்புல, இப்ப சில பேர் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கிறாங்க, சில பேர் ஹாஃப் ஹேண்ட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அலங்காரமாக ஆடையினுடைய ஒரு பகுதியாக ஒருத்தர் தொப்பியை மாட்டினார்னு வைங்களேன், அது தடை கிடையாது, தப்பு கிடையாது. இப்ப நீங்க இங்கே எடுத்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு 10 தொப்பி கிட்ட கண்ணுக்கு தெரியும், தென்படத்தான் செய்யுது, அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வந்து நீங்கள் அணிவது தடை கிடையாது. ஆனால் நீங்க 95% பேர் பாருங்க தொப்பி இல்லாம தான் உட்கார்ந்துருக்கோம். அதே மாதிரி உலகளாவிய அளவுல நீங்க காபத்துள்ளால நீ இப்ப எடுத்து பார்த்தீர்களேனால் துப்பி இல்லாம தான் 95% பேர் இருப்பாங்க. ஹஜ்ஜுடைய கிரியைகள் செய்யும்போது தலையில எதையுமே மாட்டக்கூடாதுன்னு கட்டளை வேற இருக்கு, சரியா, தலையை மறைக்க கூடாது என்று இருக்கின்றது. துப்பிய போட்டு போனா கூட கிளட்டி வீசி விட வேண்டும் என்று இஸ்லாம் அப்படி சொல்லுது. அப்ப துப்பி அணிவது என்பது வந்து இஸ்லாத்தினுடைய கட்டளையாக சொல்லப்படவில்லை. முஸ்லிம்கள் சிலர் வந்து தவறுதலாக துப்பி அணிந்துதான் தொலை வேண்டும் என்று தப்பா விளங்கிக்கிட்டாங்க. அப்படி விளங்கியதனுடைய வெளிப்பாடாக சில பேர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கும் தொப்பிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து முகத்தை மறைக்கிறாங்கல்ல, அதை பத்தி கேட்கிறாங்க. பெண்கள் ஏன் மூஞ்சியை மறைக்க வேண்டும்? பெண்களுக்கு முகத்தை மறைப்பதற்கு இஸ்லாம் கட்டளையிடல, முகம் மறைக்க கூடாது என்று தான் இஸ்லாம் சொல்லியிருக்கு. ஏன் முகத்தை மறைக்கிறது வந்து இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்கின்றது. பெண்கள் வந்து தங்களை இன்னார் என்று தங்களை அடையாளம் தெரியக்கூடிய விதத்துலதான் அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல
இறைவனுடைய கட்டளை இருக்கின்றது. யா யுஹன்னபியூ குல்லி அஸ்வாஜிக்க வ பனாதிக்க வ நிசாயில் முஃமினீன யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன தாலிக்காதுனா ஐயோரஃபுன ஃபலா யுஸ்அலைன். 33வது அத்தியாயத்தில் இறைவனுடைய கட்டளை, நபியே உன்னுடைய மனைவிமார்களுக்கும் உன்னுடைய புதல்விகளுக்கும் இன்னும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்க கட்டளை போடுங்க, அவர்கள் ஜில்பாபுகளை தங்களுடைய தலையில் தொங்க விட வேண்டும், அவங்க தலையை மறைக்க, அந்நிய ஆண்களிடத்துல தலையை மறைக்க வேண்டும். சரியா? அவங்க வந்து முகம் கைகளை தவிர மற்ற பாகங்களை அந்நிய ஆடவரிடத்திலிருந்து மறைக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு இறைவனுடைய கட்டளைய. அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும் ஜாலிக்காதுனா ஐயோரஃபுன ஃபலாய் உதயின், அவர்கள் இன்னார் என்று அறியப்படவும், அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் இதுதான் ஏற்றது. அப்ப இன்னார் என்று அறியப்பட வேண்டும் என்றால் மூஞ்சிய மூடனா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப முகத்தை அவர்கள் வெளிக்காட்ட வேண்டும், மற்ற பாகங்களை மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. சில பேர் முஸ்லிம்கள் எப்படி தொப்பி வந்து கட்டாயம் அணிய வேண்டிய ஒரு ஆடை என்று தப்பாக விளங்கி கொண்டார்களோ, அந்த மாதிரி முஸ்லிம்கள் உள்ள சில பேர் முகத்தை மூடியே ஆக வேண்டும் பெண்கள் என்று தப்பாக விளங்கி கொண்டாங்க. அப்படி முகம் மூடுவதற்கும் இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முகத்தை மூடக்கூடாது என்று சொல்லிதான் இஸ்லாம் சொல்லுது. முகத்தை மூடுறதுனால பல கெடுதிகள், கேடுகள் ஏற்படுது. அப்படிப்பட்ட கேடுகளை இஸ்லாம் ஒரு காலத்தில் அங்கீகரிக்கவில்லை. நீங்க பர்தாவுக்கு தடை, பர்தாவுக்கு தடைன்னு வெளிநாடுகள்ல போறதா சொல்றாங்கல்ல, பிரான்ஸ்ல தடை போட்டு விட்டார்கள், ஆஸ்திரேலியால தடை போட்டு விட்டார்னு சொல்றாங்களே, நீங்க ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா பர்தாவுக்கு எந்த தடையும் கிடையாது. முகமும் கைகளையும் தவிர மற்ற பாகங்களை மறைக்கிறதுக்கு பேர் பர்தா, அதுக்கு தடை கிடையாது. மூஞ்சியை மூடிட்டு போறாங்கல்ல, அதுக்கு தான் தடை போடுறாங்க. ஏன் முகத்தை மூடிக்கிட்டு போனாங்கன்னா யாருன்னு தெரியாது. எவனாவது போய் எவனாவது ஒரு இடத்துல குண்டு வச்சுட்டு வந்துட்டான், சிசிடிவி கேமரால செக் பண்ணி பாக்குறாங்க, மூஞ்சியை மூடிட்டு போனா அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்ப முகத்தை மூடுவதனால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நிர்வாகம் பண்ண முடியாது. ஒரு கடை வச்சு நடத்துறோம், கடையில வந்து ஒரு பொருளை சூப்பர் மார்க்கெட்ல ரெண்டு பொருளை வாங்கிட்டு நாலு நான் ஒரு 5000 ரூபாய் கடை சொல்லிட்டு போனாங்கன்னு வைங்களேன், முகத்தை மூடினா அடுத்து யார்கிட்ட போய் கடை கேட்பீங்க? வேற இன்னொரு ஒரு பெண் மூடி மூடிக்கிட்டு வருவாங்க, நேற்று 5000 ரூபாய் நம்மள எங்கன்னு கேட்டா அடிச்சு வந்துருவாங்க. ஆள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப சிசிடிவி கேமரால வந்து யாரு என்ன எதுன்றது, பொது இடங்கள்ல வந்து மக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல முகத்தை மூடிக்கிட்டு போவது மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்ற அடிப்படையில இஸ்லாம் முகத்தை மூடுறத அதை வந்து தடுக்கப்பட்டதாக ஆக்கி இருக்கின்றது என்பதுதான் சகோதரர் பெருமாள் அவர்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து பெண்கள், பெண்கள் திறப்பலையா? பெண்கள் பதில கேட்கலாம். என்னோட கேள்வி என்னன்னா, இஸ்லாம் மக்களுக்கு தமிழ் பற்று இருக்கா? அப்படி இருந்ததுன்னா உங்களோட தலைமுறைக்கு, உங்களோட அடுத்த தலைமுறைக்கு தமிழோட கலாச்சார மரபுகளை நீங்க இஸ்லாம் மதத்தோட பங்கு என்ன, அதை வளர்க்கறதுக்கான பங்கு என்ன? இதை வளர்க்கறதுக்கு தமிழ் பற்று, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, இதை வளர்க்கறதுக்கான இஸ்லாம் மதத்துடைய பங்கு என்ன? சரி, திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தை அன்பளிப்பாங்க. நித்யா தானே சொன்னீங்க, சகோதரி நித்யா அவர்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழர்களாக இருக்கிறீங்க, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் பற்றை வளர்ப்பதற்கு நீங்கள் என்ன முன்னே செயல்பாடுகளை செய்கிறீங்க, இஸ்லாம் வந்து இது குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி, தமிழ் பற்று, இது போன்ற பல வாசகங்கள் இருக்குல்ல, இஸ்லாம் வந்து மொழி குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்குகின்றது. மொழி என்பது என்ன அப்படின்னா, நமக்கு மத்தியில செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்குண்டான ஒரு சாதனம் தான் மொழி என்பது. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு விளக்க வேண்டும், இதுக்கு உங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல புரியக்கூடிய ஒரு சாதனத்தை நான் பயன்படுத்துகின்றேன்.
இதுக்கு பேர் இது இது மொழி என்பது அதுதான். இப்ப பல சைகையிலேயே பல விஷயங்களை சொல்லுவோம். இப்ப ஒரு ஆளை மிரட்டணும் இப்படின்னுவேன், இது ஒரு மொழி தான், உடல் மொழி அது. உடனே அடிக்க வந்துருவாங்க, என்னடா என்னைய பார்த்து அப்படின்னு. ஒரு நாக்க துருத்தணும், நாக்க துருத்தணும் நீங்களே, என்ன ஆகும், ஏதோ கொலை பண்றேன் கொன்றுவேன்றான் இப்படின்னு ஒரு முறை முறைக்கிறோம் வைங்களேன். இது ஒரு மொழி. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த ஆளுக்கு வந்து பாஸ் பண்ணுவதற்கு பல சாதனங்கள் நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா, அந்த மாதிரியான சாதனங்கள்ல ஒன்றுதான் இந்த மொழி என்பது. அப்படி மொழியை வந்து நாம வந்து ஒரு சாதனமாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய, இப்ப என்ன நிலைமை இருக்கின்றது அப்படின்னா, அந்த மொழியை வைத்து பெருமை அடிக்கக்கூடியதும், ஏ மொழிதான் சிறந்தது என்று சொல்லக்கூடியதும், என் மொழி எப்படிப்பட்ட மொழி தெரியுமா, நான் தான் உயர்ந்தவன், மொழியை வைத்து உயர்ந்தவர் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை வந்து மக்கள் நாட்டில் உருவாக்கி விட்டாரு. இப்ப வந்து காவிரி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல, கர்நாடகா பக்கம் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க ஒரு 3 மாசத்துக்கு. ஏன், தமிழர்களை பின்னி எடுத்து விடுவார்கள். இதனால போன சில வருடங்களுக்கு முன்பாக இந்த பஞ்சாயத்துல என்னென்னலாம் மன்னார்கள் என்று கண்கூடா பார்த்தோம். பேருந்துகளை தீ வைத்து கொளுத்த ஒரு லாரி டிரைவர் மாட்டிக்கிட்டான், அவனை போட்டு என்ன போட்டு அடி அடினு அடிச்சு எப்படிப்பட்ட சித்திரவதைகள்லாம் பண்ணாங்க பார்க்கிறோமா இல்லையா. அப்ப இந்த மொழி வெறி என்பது வந்து எக்ஸ்ட்ரீமா போய் மொழி வெறி முதல்ல தேவையா ஒரு மனுஷனுக்கு வரலாமா? அந்த மொழி என்பது வந்து இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இறைவன் சொல்லி காட்டுகின்றார். உங்களை பள்ளி பெருக செய்வதிலும், உங்களுக்கு மத்தியில பல்வேறு மொழிகளை உருவாக்கி இருப்பதிலும் இறைவனுடைய வல்லமை இருக்கின்றது என்பதில், இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு உண்டான அத்தாட்சியாக அது இருக்கின்றது. இஸ்லாம் அப்படி சொல்லு. பல மக்கள் இருக்கிறாங்க, பல்வேறு பல லட்சக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. அந்த மொழியை வந்து தன்னுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு கடத்துவதற்கு ஒரு சாதனம், அவ்வளவுதான். இதை புடிச்சுக்கிட்டு பாத்திர தமிழன்னா சும்மாவா, தமிழன்னா எப்படிப்பட்டவன் தெரியுமா, தமிழ் மொழி பேசுற ஊர்ல பிறந்தனால தமிழ் பேசிக்கிட்டு இருக்க அதுதானே. இதே இது மலையாளத்தை கேரளா பக்கம் பிறந்திருந்தோம்னா மலையாளம் பேசிக்கிட்டு இருந்திருப்போம், அதுதான் நடக்க போகுது. நாம வந்து பிளான் பண்ணோமா, நான் வந்து இந்த தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி பேசக்கூடியவர்களுக்கு பிள்ளையாக நான் பிறக்க வேண்டும், ஏன்னால் இதுதான் சிறந்த மொழி, இப்படி ஏதாவது பிளான் பண்ணோமா? ஒன்றும் கிடையாது. நம்ம பேசக்கூடிய மொழி என்பது தமிழாக இருக்கிறதுனால ஒரு சாதனை அது, அவ்வளவுதானே ஒழிய இதை வைத்து கொண்டு பெருமை அடிப்பதோ, தமிழன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடினு சொல்றாங்க. இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போனதுதான். ஏன், கல்லு மண்ணுலாம் தோன்றதுக்கு முன்னாடியே தமிழ் உருவாயிருச்சு, மனுஷனே இல்லாம எப்படி மொழி உருவாச்சு? கல்லு மண்ணே உருவாகிறதுக்கு முன்னாடி தமிழ் மொழி உருவாயிருச்சு அப்படின்னா எந்த மனுஷனுமே இல்லை, கல்லு மண் எதுவுமே கிடையாது, மொழி மட்டும் உருவாச்சுன்னா எப்படி உருவாச்சு? ஆளே இல்லாம எப்படி, ஆளே இல்லாம யார் இந்த மொழியை பேசியிருப்பா, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இந்த மொழி வெறி ஊர்னோனையும் சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாம போயிடுச்சு பாருங்க. அப்ப இந்த அடிப்படையில மொழி வெறி என்ற அடிப்படையில பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் அதை அங்கீகரிக்கவில்லை. மொழி என்பது இறைவனுடைய பார்வையில் அனைத்தும் ஒரே மாதிரிதான். ஒரு ஊமை இருக்கிறார்னு வைங்களேன், அவருக்கு என்ன மொழி, அவர் என்ன மொழி பேசுவார்? தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஊமை, காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, இவர் என்ன மொழி பேசுவாரு? அவர் ஒரு மொழி பேசுவார். அதுக்கு பார்த்தீர்களா, இது பிற மத சகோதரர்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க, அதனால அவங்கள நிக்க விடாம நம்ம சகோதரர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லாரும் இருந்திருக்க வேணாம், எல்லாரும் இருந்திருக்க வேணாம், உட்காரு உட்காரு, கொஞ்சம் பேர் ஸ்டேஜ்ல உட்காரு, எல்லாரும் எந்திரிச்சிட வேணாம், எல்லாரும் முன்னாடி இருந்துட்டீங்கன்னா அவங்க வர வர உட்கார்ந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உட்கார்ந்து இப்போ உட்கார்ந்து ஓரளவு ஃப்ரீ டைம் இடம் கிடைச்சிச்சு. அப்போ வந்து இந்த மொழி வெறி என்பது வந்து அது ரொம்ப டேஞ்சர்.
எந்த அளவுக்கு இந்த மொழிவெறி வந்து மனுஷனை வெளியெடுத்துறோம் அப்படின்னா, நவீன நாயகத்தினுடைய காலத்துல அவங்க அரபி மொழி பேசுறவங்களா இருந்தாங்க. அரபி மொழி பேசக்கூடியவர்கள் உலகத்திலே மொழிவெறியில் அவர்களை மிஞ்ச முடியாதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்லுவாங்களா, அரபி மொழி பேசக்கூடியவர்களை அரபி, அரபி அல்லாதவர்களுக்குள்ள ஒரே பேர் தான் அஜமி. அஜமினா என்ன, விலங்குன்னு அர்த்தம். கால் மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மொழிவெறி ஊரிய ஒரு ஊர்ல தான் நபிகள் நாயகம் வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவுபடுத்தினாங்க. அவங்க அப்படி தெளிவுபடுத்தி கடைசியில் எப்படி கொண்டு வந்துட்டாங்க, அரபி பேசக்கூடியவர் அரபி பேசாதவரை விட அரபி பேசுவர் எந்த வகையிலையும் சிறப்பு கிடையாதுட்டாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணாங்க, அரபி மொழி சிறந்த மொழி கிடையாது. பல பேர் விளங்காம அல்லாஹ்வுக்கு அரபி மட்டும் தான் தெரியுமா கேட்டுருப்பாங்க. இறைவனுக்கு அனைத்து மொழிகளும் சமம் தான், சரியா? ஒரு யூனிஃபார்ம் உருவாக்குறதுக்காக அரபுல வந்து அந்த தொழுகை முறையை மட்டும் யூனிஃபார்மா வைக்கணும் என்பதற்காக சொல்லப்பட்டு, இப்ப வங்காள தேசம் வங்காள மொழியில தானே ஜனகன மனஅதின்னு பாடுறோம்ல, அந்த தேசிய கீதத்தை வந்து ஜனகன மனஅதின்னு பாடுறது வந்து வங்காள மொழியில தான் இருக்கு. வங்காள மொழியில உள்ள ஒரு பாட்டை தான் நம்ம எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். அது வங்காள மொழி சிறப்புன்றதுனாலயா பாடுறோம்? பல பேருக்கு ஜனகன மனஅதின்ற அந்த பாட்டு வந்து என்ன மொழின்னே பல பேருக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜெயஹே ஜெயஹேன்னு பாடி முடிக்கிறோம்னா அது ஏன், மொழிக்கு உண்டான சிறப்பு கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு யூனிஃபார்மா பாடணும்னா ஒரு ஏதாவது ஒரு மொழியை சொல்லணும். அந்த மாதிரிதான் இந்த அரபி மொழி என்பது ஒரு யூனிஃபார்ம் ஆக்குவதற்காக இறைவனுடைய புறத்திலிருந்து நபிகள் நாயகத்துக்கு முகமது நபி என்ற இறுதி தூதருக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன் என்பது அந்த மொழியில தான் அருளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தான் அரபி மொழியில வழங்கப்பட்டதே ஒழிய வேற ஒரு காரணம் கிடையாது. அரபு தான் சொர்க்கத்துல பேசுற மொழி அரபி மொழி, அல்லாவுக்கு தெரிஞ்ச மொழி அரபி மொழின்னா வேற மொழி தெரியலன்னா அவன் ஒரு இறைவனா? எந்த என்னப்பா தமிழ்ல கேட்டுக்கிட்டு இருக்கான், ஒண்ணும் புரிய மாட்டேன்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியா இறைவன் பலகீனமானோ? அப்படி கிடையாது. அப்ப இந்த மொழி என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை இன்னொருத்தவருக்கு கடத்துவதற்கு உண்டான ஒரு சாதனம் தானே தவிர அதை வைத்து பெருமை அடிக்காதீங்க, இஸ்லாம் அப்படி சொல்லு. அப்ப தமிழ் மொழி என்பதை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் என்னுடைய உயிர், தமிழ் மொழியில தான் நான் பேசுவேன், தமிழ் மொழியில தான் நான் அனைத்தையும் அமைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாவது அதுல உறுதியானவர்களா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, பாஸ்போர்ட்ல வந்து தமிழ்ல அடிச்சு கொடுக்குறாங்க, தமிழ் அடித்தால்தான் பாஸ்போர்ட் வாங்கும் இல்லாட்டி நான் வெளிநாட்டுக்கே போக மாட்டேன் அப்படி சொல்லுவாரா? இங்கிலீஷ் தான் எல்லாமே இருக்கின்றது, இங்கிலீஷ் தான் பெருவாரியாக இருக்கின்றது. தமிழ்ல சொன்னா பல விஷயங்கள் புரிய மாட்டேனுது, இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியுற மாதிரி இருக்கா இல்லையா? அவர்களும் தங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தமிழ்ல வந்து பயன்படுத்துறாங்க, இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்படி சொல்லக்கூடியவர்களும் கூட இங்கிலீஷ்ல வந்து பல்வேறு விதமான வாசகங்களை பயன்படுத்துகின்றார்கள், தமிழ்ல சொன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேனுது. இப்ப செல்போனை பயன்படுத்துறோம், மிஸ்டு கால் ரிசீவ்டு கால் இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால் இப்படின்னு சொன்னாதான் விளங்கும். தவறிய அழைப்பு, உள்ளீடு அழைப்பு, வெளியேறிய அழைப்பு, உள் டப்பி உள் குப்பி அப்படின்ற என்னப்பா டப்பி குப்பின்னு குழப்பிக்கிட்டு இருக்க, இன்கமிங் கால் தவறிய அழைப்பு உள்ளீர் அழைப்பு வெளியீர் அழைப்புனா ஒன்னும் புரிய மாட்டேனுது. மிஸ்டு கால் ரிசீவ்டு கால் இன்கமிங் கால் இப்படி தமிழ்ல சொல்லுங்கப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. அப்ப நீ எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த செல்போன் வச்சிருக்கோம்ல, தமிழ் பற்றாளர்கள் தமிழ் பண்பாளர்கள் சொல்ற ஆளுகள்கிட்ட செல்போனை வாங்கி உள்ள போய் தமிழ்ல செட்டிங்ல மாத்தி விட்டுருங்களேன், அவங்களால செல்போனை யூஸ் பண்ண முடியாது. ஏன் நோண்டி விட்டாங்க, தமிழ்ல மாத்தி விட்டாங்க, கொஞ்சம் எப்படியா? ஏன்னா உள்ள போய் தமிழ்ல போய் அந்த செட்டிங்ல போய் மாத்துறது கூட சிரமம் அவங்களுக்கு, தமிழ்ல இருக்கிறத ஏன்னா வந்துகிட்டு உள்ள போய் செட்டிங்ஸ்ன்றதுக்கு என்ன இங்கிலீஷ் தமிழ் தெரிய மாட்டேனுது, அதை கண்டுபிடிச்சாதான உள்ள போறது. குத்து மதிப்பா உள்ள போய் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மாத்தி விட்டாதான் உசுறு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா அப்ப தமிழ் அந்த மொழின்றது வந்து ஒரு சாதனம் விளங்குதா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் நம்மளே அதை அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, தமிழ் தான் சிறப்பு அப்படின்னா, தமிழ் மொழியில ஒருத்தன திட்டுறான்னு வைங்களேன், என்னுடைய தாய்மொழியில நல்ல முறையில திட்டுறாரு அப்படின்னு விட்டுருவோமா? விட மாட்டோம். ஏன்டா திட்டுனேன்னு சொல்லிதானே அவனை திட்டுறோம். அப்ப இது வந்து மொழிதான் சிறப்பு, மொழி இந்த மொழியில பேசினாலே சிறப்பு அப்படின்றது வந்து அது நமக்கு அப்படி வண்டியில உட்கார வைத்து விட்டார்கள். தமிழ் பட்டார்கள் என்ற பெயர்ல சில பேர் வந்து
இஸ்லாம் அப்படி சொல்லு. அப்ப நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த மொழி வெறியை ஊட்டிவிட்டு நாட்டில் வந்து பிளவை ஏற்படுத்தக்கூடாது. மொழியை விட மனிதநேயம் முக்கியம். அதை பார்க்கணும். தமிழ் மொழி, தமிழ் தமிழன், இப்படி ஒரு குறுகிய கண்ணோட்டத்துக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம நம்ம எல்லாரும் மனுஷங்கன்னு பார்க்கணும். அதுதான் அடிப்படை. இப்போ வந்து ஒருத்தவர் வந்து அடிபட்டு கிடக்கிறாரு, ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கடந்து உருள்றாரு. தமிழில் உதவி என்று கேட்டால்தான் உனக்கு நான் உதவி செய்வேன், நீ ஹெல்ப் என்று கேட்டதனால் நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னா மனுஷனா? சிந்திச்சு பாருங்க. அப்போ வந்து இதுல மொழி இது என்ன இருக்கு? இதுல அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது மனிதனே. அவன் யாரா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுறாளா இருந்தாலும் சரி, ஒரு தமிழன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவன் வந்து ஒரு தப்பு செஞ்சான்றதுனால ஒட்டுமொத்த தமிழனை அடிக்கலாமா? அதுவும் தப்பு. ஒரு கன்னடன் ஒருத்தவன் தண்ணி திறந்து விடுறதுனால இங்க வர்ற கன்னடனை அடிக்கலாமா? அதுவும் தப்பு. அப்ப இந்த மொழி என்ற ஒரு குறுகிய கண்ணோட்டத்துக்குள்ள நம்ம போகும் பொழுது பல்வேறு விதமான தவறுகள் ஏற்படுவதற்கு அது தூண்டுகோலாக அமைகின்றது. இப்ப அந்த தமிழ் இப்ப நாங்க தமிழ்நாடு தவிர மாதிரி வச்சிருக்கிறோம், தமிழர்களா இருக்கிறோம். நம்ம ஒரு செய்தியை சொல்வதற்கு உண்டான அடிப்படையாக இந்த மொழி இருக்கின்றது, சரியா? இதே நேரத்துல நாங்க மொழியை, இந்த தமிழ் பேசாத எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நாங்க உதவி செய்யறோம். மனிதநேய அடிப்படையில எவ்வளவோ ஹெல்ப்களை நம்ம பண்றோம். மனிதநேயம் தான் முக்கியமே தவிர அனைவரும் மனிதர்கள். இறைவன் முன்னால் நாம் அனைவரும் மனிதர்கள். இந்த ஒரு அடிப்படையில, இந்த ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நம்ம போனோம்னா ஒட்டுமொத்தம் ஒரு உலகமும் அமைதியை நோக்கி போகும். ஏன் மொழி தான் சிறந்தது, தமிழ் மொழி பேசாதவன்னா மட்டமானவர்கள் என்பது போல நாம் நினைப்போமே. ஆனால் அப்படி ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடாது, அது தவறு. இஸ்லாம் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றது. தாய்மொழி என்ற அடிப்படையில அவங்க அவங்களுக்கு என்ன மொழி சொல்லப்படுகின்றதோ, சொல்லிக் கொடுக்கப்படுகின்றதோ அந்த மொழியை பேசுவாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்ப தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு இதெல்லாம் எப்படி அப்படின்னா, அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பண்பாடாக இருந்தாலும், எந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும், நல்ல முறையில எந்த ஒரு ஒழுக்கக்கேடுகள் இல்லாம சரியான முறையில மனிதநேயத்தை வளர்க்கக்கூடிய விதத்துல அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு இருக்குமே ஆனால் அது இஸ்லாம் வரவேற்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மாமன் மச்சான்னு பழகுவாங்க, அப்பு சித்தப்பு பெரியப்புன்னு கூப்பிடுவோம். பிற மதத்தவர்கள் அப்படி அன்னோனியமா இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது நம்ம வரவேற்கிறோம், அது தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம், சரியா? அந்த மாதிரி பண்பாடு, கலாச்சாரம் இது போன்ற விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது. அதுக்கு மாற்றமாக கேடு விளைவிக்கக்கூடிய விதத்தில் இருக்குமே ஆனால் அது யாராக இருந்தாலும் அதை இஸ்லாம் அங்கீகரிக்காது என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விளக்கம் என்பதுதான் சகோதரி நித்யா அவர்களுடைய கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து ஒரு தேவகோதா, நான் இஸ்லாம் மதம் ரொம்ப நேசிக்கிறேன். முஸ்லிம்ஸ் மட்டும் மத்த மதம் நான் போறாங்க, மத்த மதங்களும் ஏன் போக கூடாது? ஏன்னா கூட போட்டு ஆசையா இருக்கு. அப்ப நான் மதம் மதம் போகலாமா? அதுவே என்னுடைய திருக்குறான் தமிழாக்கம் புத்தகங்கள். சகோதரர் சுரேஷ் அவர்கள் தேவகோட்டையிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நான் இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், மக்கா மதினாக்கு போகலான்னு நான் விரும்புறேன், ஆனால் வந்து முஸ்லீம்கள் மட்டும்தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ என்னை மாதிரி ஆன ஆட்கள்லாம் மக்காவுக்குள்ள அனுமதி இல்லையா என்ற ரீதியில் அவங்களுடைய கேள்வியை முன் வைக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் மக்கா என்ற அந்த ஊர் இருக்குல்ல, மக்கா மதினா ரெண்டு ஏரியா இருக்கிறது. அந்த மக்காவில் தான் அந்த காபத்துல்லா என்ற இறைவனுடைய ஆலயம் இருக்கிறது, இறைவனுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் என்று சொல்லி நாங்கள் அனைவரும் நம்புகின்றோம். அந்த ஒரு ஆலயம் இருக்கின்றது. ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவில் எந்த பகுதியில் வேணாலும் அனுமதிப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களை எந்த பகுதியில் வேணாலும் அனுமதிப்பார்கள், அது பிரச்சனை இல்லை. இந்த பகுதியில் மட்டும் அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
இறை தூதர் அவர்கள் அப்படி காட்டி தந்திருக்கிறாங்க என்ற அடிப்படையில அனுமதிக்கிறது இல்லை. ஏன் அனுமதிக்கிறது இல்லை? ஏதாவது மத துவேசமா, அந்த இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மேல உள்ள வெறுப்பா அப்படின்னு நீங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த வெறுப்பும் கிடையாது. பள்ளிவாசல்ல இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அந்த கஅபத்துல்லா, அதுல மட்டும் அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகின்றது. அதுல மட்டும் அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல உள்ள மற்ற எல்லா பள்ளிவாசல்லையும் நீங்க வரலாம், தப்பு கிடையாது. மற்ற எந்த பள்ளிவாசல்களுக்குள்ள நீங்க போகணும்னு விரும்பினாலும் உங்களை அழைத்து கொண்டு போய் நாங்கள் உள்ளே உட்கார வைப்போம், தாராளமா நீங்க வரலாம். இஸ்லாமியர் அல்லாதவர்கள் எந்த பள்ளிவாசலுக்குள்ளேயும் நீங்க வரலாம். இப்ப நாங்க வந்து புதிய ஒரு அஜெண்டாவே இப்ப நாங்களை வந்து மக்கள் மத்தியில அறிவித்தும் இருக்கின்றோம். என்னது? முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு எப்படி தொழுகிறாங்க, எப்படி இறைவனை வணங்குகின்றார்கள், எப்படி அதில் நிற்கிறாங்க, என்ன பேசப்படுதுன்னெலாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன்னு விரும்புகிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இப்போ நாங்கள் என்ன தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அந்த மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் ஒரு அறிவிப்பை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். என்ன? இந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் நடக்குதுல, அதில் முஸ்லீம் அல்லாதவர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிறப்பு விருந்தினராக அழைத்து அவங்களை உட்கார வச்சு அவங்க எப்படி நாங்கள் தொழுகிறோம், எப்படி இறைவனை வணங்குகின்றோம் என்பது குறித்து அவங்கள பார்வையாளர்களை வச்சு நீங்கள் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு நமக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்படுமா இல்லையா? அந்த ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தௌஹீத் ஜமாஅத்துக்கு சொந்தமான தௌஹீத் ஜமாஅத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே ஏறத்தாழ 1000 மர்கஸுகள் தமிழகத்தில் இருக்கின்றது. இந்த மர்கஸுகள்லாம் அப்படி இஸ்லாமியர் அல்லாதவர்களை அழித்து வர வேண்டும் என்று இதை ஒரு அஜெண்டாவே சொல்லியிருக்கிறோம். அப்போ வந்து இது வந்து மத துவேசமா இருந்தா அப்படி சொல்லுவோமா? அப்படி சொல்ல மாட்டோம். அப்ப இஸ்லாம் அதை அங்கீகரிக்கின்றது, இஸ்லாத்துல அதுக்கு தடை கிடையாது. ஆனால் மக்கால மட்டும், அந்த கஅபத்துல்லா என்ற ஆலயத்தை அந்த மக்கால மட்டும் இறைவன் வந்து இறைவனை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்கள் மட்டும் வர வேண்டும், மற்றவங்க வர வேணாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், அந்த மக்கா மாநகரம் இருக்குல்ல, அதுக்குள்ள பல்வேறு விதமான அந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று இறை தூதர் அவர்கள் கட்டளையிட்டு இருக்காங்க. எந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய புல் பூண்டை கூட பிடுங்கக்கூடாது, அங்கே திரியக்கூடிய பறவைகளை வேட்டையாடிவிடக்கூடாது, இப்படி பல சட்டத்திட்டங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இது போன்ற சட்டத்திட்டங்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் பேணாமல் போயிட்டா தேவையில்லாத ரசாபாசம் ஏற்பட்டுவிடும். அவங்க முஸ்லீம்கள் வந்து கரெக்டாக அதை பேணி நடக்கிறதற்கு அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கும், அவங்க வந்து இறைவனுடைய பயத்தில் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே வரும் பொழுது அவங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டை போய் விதிக்க முடியாது, திணிக்க முடியாது அதை கொண்டு போய் நம்ம. அப்ப அவங்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் கவனத்தில் வச்சுதான் இந்த மாதிரியான சட்ட திட்டங்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும் உள்ள வாங்க, மற்றவங்க ஒரு மற்ற எங்க வேணாலும் போய்க்கலாம், எந்த பள்ளியில வேணாலும் போய்க்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய இதுல எந்த விதமான துவேசமும் கிடையாது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். மற்ற மதங்களையும் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா சபரிமலையில ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள மற்ற ஆளுகள் போகக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த புனிதத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில மற்ற மதங்கள்லையும் இப்படி உருத்துவார்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு மாதிரி தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அப்ப இப்படி வந்து அந்த புனிதம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் உள்ளே வர்றது நல்லது என்ற அடிப்படையில தான் இந்த கஅபத்துல்லா மக்காவுக்குள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதுதான் சகோதரர் சுரேஷ் அவர்களுடைய கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து ஒன்பது கார்த்தி புதுக்கோட்டை ரகு உபவனம் 10
அதாவது பாங்கு முடிச்சவனையும் தமிழகத்தில் பந்த்லாம் நடத்தி காவிரியில் வந்து தண்ணியை வந்து கர்நாடக அரசு கொடுக்காம தடுத்து வைத்திருக்கின்றது என்று சொல்லி கர்நாடகாவை கண்டித்து பல்வேறு விதமான போராட்டங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கர்நாடகா தமிழகம் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் தான் நடக்குது. இஸ்லாம் இதுக்கு தெளிவான தீர்வு சொல்கின்றது. நேரிய பார்வையில் மனிதனை அடிப்படையில் எதாக இருந்தாலும் நம்ம சிந்திக்க வேண்டும். எப்படி சிந்திக்க வேண்டும்? நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உனக்கு தேவை போக எஞ்சி உள்ள நீரை நீ தடுத்து வைக்கக்கூடாது, அது தவறு என்று நபீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். நமக்கு என்ன தேவையோ அது போக மீதி உள்ள தண்ணீரை வந்து தடுத்து வைக்கிறது, அதுக்கு எந்த ரைட்ஸும் நமக்கு கிடையாது. தண்ணியை நம்மளா உற்பத்தி பண்றோம், இறைவனுடைய ஒரு அருட்கொடை. அப்ப இறைவனுடைய அருட்கொடையாக இருக்கக்கூடிய ஒன்றை நான் வந்து உனக்கு தரமாட்டேன் என்று மறுக்கிறது, எஞ்சி இருந்தால் அதை கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பது, அது தப்பு என்ற அடிப்படையில் ஒரு அழகிய வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார். ஆனால் இங்கே என்ன நிலைமை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தண்ணியை திறந்து விட்டாலும் பஞ்சாயத்து, திறந்து விடாட்டினா இங்கே பஞ்சாயத்து என்று சொல்லி இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரெண்டுலையுமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி தண்ணியை திறந்து விடக்கூடாது அப்படின்னு கடந்து கத்துறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தண்ணியை திறந்து விடு அப்படின்னு சொல்லி சண்டடிக்கக்கூடிய கொடுமை நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் வந்து ஒரு நேர்மையான பார்வை ஒருவருக்கு இருக்குமே ஆனால், நியாயமாக உட்கார்ந்து கலந்து பேசி எவ்வளவு தேவை என்பதை கவனத்தில் கொண்டு தேவைக்கு எஞ்சி உள்ள தண்ணீரை வந்து வழங்குவதற்கு மனம் வர வேண்டும். ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அரசியல் நடத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். எஞ்சிய தண்ணீரை வந்து தர மறுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இதில் வந்து கருத்து சொல்கின்றேன் என்ற பெயரில் அவர்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரியான ஒரு முகத்தை காட்டிவிட்டு மத்திய அரசாங்கம் வந்து இது தலையிட்டு அழகான தீர்வை வழங்கலாம், ஆனால் என்ன, அதுவும் அரசியல் ஆதாயம், ஓட்டு பொறுக்க வேண்டும். இப்போ வந்து அங்கே வேற இது தேர்தல் நடக்குது, இப்போ வந்து தண்ணியை திறந்து விட்டு சொல்லிட்டோம்னா கர்நாடகத்துக்கு அரம்பில் சண்டைக்கு வருவோம், இப்படிப்பட்ட குடும்பம் நடக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாய உணர்வு இல்லாமல் நடப்புறது தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்.
இது மனிதாபிமான அடிப்படையில் நம்ம சிந்திக்கிறதா இருந்தா ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு தண்ணி வருதுல, அதையே தடுத்து வச்சுட்டு விட மாட்டேன்றாங்க. இந்த தமிழகத்துக்குள்ளே நம்ம அனைவரும் தமிழர்கள்னு சொல்றாங்கல்ல, அப்படி தமிழர்களாக இருக்கக்கூடியவர்களே ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு தண்ணி வருது, அதை தடுத்து வச்சுக்கிட்டு நான் உனக்கு தர மாட்டேன், ஓ மாவட்டத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் பக்கத்து மாவட்டத்துக்காரனே தண்ணி கொடுக்க மாட்டான், பக்கத்து மாநிலத்துக்காரன் எப்படிடா கொடுப்பான் என்ற அடிப்படை வருமா இல்லையா? அப்ப இது வந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் மனிதனை அடிப்படையில சிந்திக்காம அரசியல் பண்ணுவதற்காக, அரசியல் ஆதாயம் அடைவதற்காக, ஓட்டு பொறுக்குவதற்காக இது போன்ற சண்டை அடிக்கின்றார்கள். இது வந்து முற்றிலும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதும் இதுக்கு இலகுவான தீர்வு என்ன அப்படின்னா, நியாயமான பார்வையில மனிதாபிமான அடிப்படையில சிந்திச்சு பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு உட்கார்ந்தாலே இந்த பிரச்சனை முடிந்துவிடும். அவர்கள் மனிதனே அடிப்படையில் சிந்திக்காம நாட்டை கூறு போட்டு அதுல ஆதாயம் தேடுவதற்காக இதை ஊதி பூதாகரமாக்குறது தான் அனைத்து பிரச்சனைக்கும் அடிப்படையான காரணமா இருக்குது என்பதுதான் சகோதரர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து முஸ்லிம்கள் அஞ்சு வேலையும் கண்டிப்பா தொழுதாகணுமான்னு கேக்குறீங்க, சரி ஓகே சார். அதாவது சகோதரர் பெருமாள் அவர்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அவரு ஃப்ரெண்டு வாங்கின டோக்கன் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு, அதனால அவருக்கு ரெண்டு டோக்கன் வந்துருச்சு. அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, தொழுகை என்பது முஸ்லிம்கள் மேல நேரம் குடிக்கப்பட்ட கடமை அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. எவ்வளவோ பல வேலைகள்ல இருக்கவங்க இருப்பாங்க, பிசினஸ்ல இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு பகுதிக்கும் பிரயாணம் செய்து போய் வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படி பல பேர் இருப்பாங்களே, அப்ப அவங்களும் கண்டிப்பா தொழ வேண்டுமா அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வி. தொழுகையை பற்றி குறிப்பிடக்கூடிய வசனத்திலேயே திருமறை குர்ஆனுடைய அந்த வசனத்தை நான் முதல்ல வாசித்து காண்பித்தேன், இன்ன சலாத்த காணத்து அரல் மூமினீன கிதாபம் மௌகூத்தா. தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மேல நேரம் குறிக்கப்பட்ட விதியாக ஆக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப இது வந்து தொழுகை நேரம் வந்த உடனே தொழுது விட வேண்டும் என்பது அனைவரு மேலையும் கடமையா இருக்கு. அப்ப பிசினஸ் செய்ய ஈடுபடுறவங்க பல வேலைகள்ல இருப்பாங்க, பிரயாணத்துல இருப்பாங்க, ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு வேலை நிமித்தம் பல சிரமமா இருக்குமே அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது பிசினஸுக்காக சலுகை இல்லை, பிரயாணம் செய்யக்கூடியவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. பிசினஸ்ல ஈடுபடுறவர் வந்து தொழில்துறை எல்லாம் இருக்க தான் செய்யும் கண்டிப்பா. அப்படி தொழில்துறையில இருந்தாலும் நேரத்தை ஒதுக்கி நாம தொழ வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. என்னதான் இருந்தாலும் காலையில எழும்புறோம், எந்திரிக்கிற நேரத்துல சுபுவுடைய நேரம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி தொழ வேண்டியது, அது வந்து டைம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, தூங்குற நேரம் தான், தியாகம் பண்ணி தொழுது விட வேண்டும். மதியம் சாப்பிட போற நேரத்தை எப்படி இருந்தாலும் ஒதுக்க தான் செய்யும், சாப்பாட்டு நேரம் என்று ஒன்று இருக்கின்றது. எவ்வளவு வேலை இருந்தாலும் ஜோர் தின்னா வேலை ஆகுமா? அப்ப அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கும் பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அதே மாதிரி சாயந்தரம் இப்படி நேரத்தை ஒதுக்குறது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்பதை கவனத்துல கொண்டு தொழிலெல்லாம் காரணம் காட்ட முடியாது. எவ்வளவோ வேலைகள் இப்ப வந்து நான் பிஸி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பெருவாரியா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா, ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் நோண்டி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இப்ப பெருவாரியா இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப பிஸி என்பதுக்கு நான் அர்த்தமே என்ன, 24 hours ஃபேஸ்புக்கில் ஆன்லைனில் இருக்கிறது தான் 24 hours பிஸின்னு ஆகிப்போச்சு. அப்போ அந்த அடிப்படையில் நமக்கு நேரம் எவ்வளவோ இருக்கு, நம்ம வந்து நம்மளா என்ன செஞ்சுக்கிறோம், அதை சால்ஜாப்பு சொல்லி எனக்கு வேலை இருக்கு ரொம்ப அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து தட்டி கழிக்கக்கூடியவர்கள் அப்படி சொல்லுவாங்களே ஒழிய
எவ்வளவோ பேர் வந்து ஐந்து நேர தொழுகை கரெக்டா தொழுகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பெரிய பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், பல கோடி ரூபாய்கள் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் அஞ்சு வேலை தொழுகை கரெக்டா தொழுகிறாங்களே, அப்ப அவங்களுக்கு மட்டும் எப்படி முடியுது? நேரத்தை ஒதுக்கினால் முடியும் என்பது அதுல உள்ளது. பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, வெளியூர்களுக்கு போனோமா, அப்படிப்பட்டவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து இரண்டு நேர தொழுகையே ஒரே நேரத்தில் தொழுது கொள்வதற்கு, அதாவது வந்து மதியம் தொழக்கூடிய ரெண்டு தொழுகை இருக்குல்ல, லொஹரு அசரு, இது ரெண்டையும் லொஹருடைய நேரத்திலே அசருடைய நேரத்திலே தொழுது கொள்ள இறைவன் சலுகை வழங்கியிருக்கின்றார். அந்த தொழுகையை வந்து சுருக்கிக் கொள்வதற்கும் சலுகை வழங்கப்பட்டிருக்கு. அப்ப பிரயாணத்தை கவனத்தில் கொண்டு இஸ்லாம் அவர்களுக்கு சலுகையும் வழங்கி இருக்கின்றது என்பதும் கூடுதல் தகவல். அடுத்து சகோதரர் அகிலன் அவர்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது வந்து இப்ப நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இஃப்தார் அப்படின்னு வைப்பாங்க. அதுல என்ன செய்யறாங்க, பல கட்சிகளும் நாங்கள் முஸ்லீமுக்கு இஃப்தார் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், அல்லது முஸ்லீம் கட்சிகளே நிறைய பேர் ஏற்பாடு பண்ணுவாங்க, அதில் வேறு ஆள்களையும் கூப்பிடுவாங்க. அப்படி இஃப்தார் நிகழ்ச்சி என்ற பெயரில் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி என்று கூப்பிட்டு யாரெல்லாம் வந்து நோன்பு திறக்க வர்றா அப்படின்னு பார்த்தா சினிமா நடிகளை கொண்டு வந்து உட்கார வைக்கின்றார்கள். கொடுமையா இருக்கு அப்படின்ட்டு அவங்களே ஆதங்கப்பட்டு தான் கேட்குறாங்க அந்த கேள்வியை. சோ அகிலன் அவர்களே, ஏன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறீங்க? இந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு நடிகைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், நோன்புக்கு என்ன சம்பந்தம், இந்த மாதிரி பண்ணலாமா அந்த அப்படி நடிகையை கூப்பிட்டு பேச விடுறீங்க? யாருன்னா அந்த குஷ்புன்ற ஒரு பொம்பளையை கூப்பிட்டு வந்து நோன்பு திறக்க வச்சுட்டாங்க, அதைதான் வந்து அதை கேட்குறாங்க. காங்கிரஸ் சார்பாக குஷ்புவை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில வந்து அந்த அம்மா என்ன செய்யுது, தலையில முக்காடு போட்டுக்கிட்டு கஞ்சியும் வடையையும் குடிச்சிட்டு அவங்க வந்து பேசுறாங்க, என்ன இந்த ரமலான்ல ஒரு 30-40 நோன்பு வைக்கணும் அப்படின்றாங்க. அந்த அம்மா 30-40 நோன்பா, எப்ப 10 நோன்பு 11 நோன்பு கூட்டினாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கண்டிச்சும் அதை நம்ம பேசியிருக்கிறோம். அது எத்தனை நோன்பு வைக்கிறது கூட தெரியாத ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை நடத்தி தலையில முக்காடு போட வச்சு அது கஞ்சியும் வடையும் குடிச்சிட்டு போனா அப்ப இது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அரசியல்வாதிகளை கூப்பிடுறீங்க, அரசியல்வாதிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கே தெரியும். அப்ப இந்த மாதிரி எவ்வளவு நல்ல பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்களே முஸ்லீம்கள்லயே, அவங்கள கூப்பிட்டு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி நடத்த வேண்டியதானே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை கேட்கிறாங்க. முதல்ல இது வந்து நீங்க கேட்ட இந்த கேள்வி வந்து முஸ்லிம்களுக்கு உரைக்க வேண்டும், கண்டிப்பா தேவையான ஒரு கேள்வியை தான் கேட்குறீங்க. இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டித்து கொண்டிருக்கின்றோம், ஏன் இந்த மாதிரியான வேலை பார்க்குறீங்க? நம்ம வந்து நோன்பு வைத்து நோன்பு திறக்கிறோம், காலையில் நாளைய ஆளுக்கு சாப்பிட்டதோட பட்டினியாக இருந்து தண்ணீர் குடிக்காம சாப்பிடாம நாம வந்து கட்டுப்பாடோட இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வோட இருந்து 13-14 மணி நேரம் இறைவனுக்காக நோன்பு இருந்து நாம நோன்பு துறக்க போறோம். இப்படி வர்ற ஆட்கள் அவன் நோன்பு வச்சுக்கிட்டா வர்றான், அவன் நல்லா திண்டு முட்டு வயிறு முட்டை வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளோட நோன்பு துறக்க, என்ன பெரிய எவ்வளவு பெரிய கொடுமை இது, ஏன் இந்த மாதிரியான கொடுமை? அப்ப இது வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு.
நோன்பாளிகளை நோன்பு வைக்கக்கூடியவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலை. இது எதுக்கு? பல ஊர்களில் என்ன மாதிரிலாம் நடக்குதுன்னா, பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செய்வாங்க, வர வேண்டிய அந்த அரசியல்வாதி வந்து வர லேட் பண்ணிடுறாரு, அதனால நோன்பு திறக்கிற டயத்தை ஒரு 20 நிமிஷம் தள்ளி வைக்கக்கூடிய குடும்பம் நடக்குது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒழிக்க வேண்டும். ஏன்? இது வந்து நோன்பு வைத்தவர் நோன்பு திறக்கிறது வேற, அவர்கள் நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க வந்து நோன்பு திறக்கிறதுனால என்ன நமக்கு நன்மை கிடைக்கும்? ஒரு நன்மை இல்லை. இதனால கேடுதான் ஏற்படும் என்று அவர்கள் வந்து குல்லாவை போட்டுக்கிட்டு கஞ்சியை குடிச்சு முஸ்லீம் இஸ்லாத்தினுடைய பாதுகாவலர்கள் போல தங்களை காட்டி கொண்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. பார்த்தீர்களா? நான் வந்து உங்களுடைய தம்பி அல்லவா, ஒரு குற்றா கஞ்சி குடித்தேனே அப்படின்னு. நீ வராம போனேன்னா எங்களுக்கு ஒரு குற்றா கஞ்சி மிச்சம் எங்களுக்கு. இதுதான் யதார்த்தம். ஆனால் இது வந்து தேவையற்ற வேலைகளை முஸ்லீம் சமுதாயம் செய்கின்றார்கள். இதை தமிழ்நாடு தகுதி ஜமாத் வன்மையாக கண்டிக்கின்றது. இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். தவுஹீத் ஜமாத் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மர்கஸ்கள் எதுலேயும் இந்த மாதிரியான கூத்து அரங்கேறாது. வன்மையாக கண்டிக்கிறோம், அது செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கின்றோம். ஓரளவு இறைவனுடைய கிருபையை கொண்டு முதல்ல ரொம்ப தலைவிரிச்சு ஆடிச்சு, இப்போ படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. நான் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்திய பிறகு ஓரளவு அது குறைஞ்சிருச்சு. முற்றிலுமாக துறை தெரியப்பட வேண்டும். அதுக்கு உங்கள் சகோதரர்கள், சகோதரர் அகிலன் அவர்களுடைய இந்த கேள்வியை வந்து இது போன்று நடிகர்களையும் நடிகைகளையும் இது போன்ற அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்துறாங்களே, அவங்க இதெல்லாம் பாருங்க பாருங்க. நம்ம பிற மத சகோதரர்களே வேதனைப்பட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டீங்களா இல்லையா? இஸ்லாமிய சமுதாயத்தை ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்றத முஸ்லீம் சமுதாயத்திற்கு உங்களை வச்சு ஒரு அறிவுரையாக நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்கின்றோம் என்பது இதுதான் பதில். வேற வழி இல்லை. இல்லை, நாங்கள் செய்யக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தை தப்பு செய்கிறாங்க, அது தப்புன்னு நாங்கள் கண்டிக்க வேண்டுமே ஒழிய இதுக்கு நாங்கள் முட்டுக் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக அது தவறு தான், அது திருத்தப்பட வேண்டும் என்பது தான் சகோதரர் அகிலன் அவர்களுடைய கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து உங்க பேர்? நவீன் தேவகோட்டை. சரி, ஓகே. சகோதரர் நவீன் அவர்கள் வந்து முஸ்லீம்களில் ரெண்டு பிரிவாக இருக்காங்களே, ஷியா சன்னி அப்படின்ற பேரில் ரெண்டு பேருக்கு மற்றும் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக யாரையும் ஆக்கக்கூடாது என்பது தான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. ஆனால் அந்த ஷியாக்கள் என்ற பிரிவினரை பொறுத்த வரைக்கும் அவங்க அலி என்று சொல்லி நவீன் நாயகத்தினுடைய மருமகனை அவங்க வந்து இறைவனுடைய நிலைக்கு உயர்த்தி விட்டார்கள். அப்போ இது இஸ்லாத்தில் இது கூடாது. அந்த அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் என்பதுதான் அதில் உள்ள விஷயம். அப்போ இந்த ஷியா என்ற பிரிவு உருவானது அதுதான். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த அலி என்பவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்களுடைய மகன் கொல்லப்பட்டதை வந்து கர்பலாவுடைய தினம் என்ற பேரில் நெஞ்சில் வந்து அந்த கத்தி போடுறதெல்லாம் நடக்கும், வச்சு இப்படியே கீறி கிழிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும், தீ மிதிப்பாங்க. இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. இதெல்லாம் தங்களை தாங்களே துன்புறுத்தி கொள்வது கூடாது. துக்கத்தின் போது நெஞ்சில் அடிச்சுக்கிறவனும் மூஞ்சில் அடிச்சுக்கிறவனும் என்னை சேர்ந்தவன் இல்லைன்ட்டாங்க நபீன் நாயன். சட்டையை கிழிச்சுக்கிறவன் முஸ்லீமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஒருவர் மரணித்ததற்கு நான் வந்து இப்போ துக்கம் கொண்டாடுகின்றேன் என்ற பெயரில் தீ மிதிக்கிறது, சிறு குழந்தைகளை தூக்கிட்டு வந்து தலையில் கீறி விடுவார்கள், இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்குது. இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது தான் அந்த ஷியா சன்னி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுருக்கமாக. இதுதான் அந்த அடிப்படை. இதுதான் ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை விட்டு பிறண்டு போனதுனால
இஸ்லாத்துக்கும் அவர்களுக்கும் இந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதுதான் அதுல உள்ள விஷயம். சரியா? அடுத்து சதுரங்கம் யார் விளையாடுகின்றாரோ அவர் வந்து பண்டிகையினுடைய அந்த இதுக்குள்ள கையை விட்டவர் என்பது போல கண்டிக்கக்கூடிய விதத்துல ஒரு செய்தி சொல்லப்படுது. செஸ் விளையாடக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அது செஸ் விளையாட்டை பத்தி வந்து இஸ்லாத்துல அது பிரச்சனை இல்லை. சதுரங்கம் விளையாடுறதுலாம் மார்க்கத்தில் அது ஒன்றும் தடை கிடையாது, தாராளமாக விளையாடலாம், தப்பு இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் ஒரு விளையாட்டுன்ற பேரில் இணை கற்பிக்கக்கூடிய அந்த உருவங்களை வைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மாதிரி ஒன்று இருந்திருக்கிறது. அதுதான் தடுத்திருக்கின்றார்கள். ஏன்னா அதுல வந்து இந்த ஆடு புலி ஆட்டம்னா ஒரு புலி ஆடுன்னு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கடவுள்கள் ரெண்டு வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு டிசைன்ல விளையாடுற மாதிரியான ஒரு விளையாட்டை தான் அதை நம்ம அங்கீகரிக்கிற மாதிரி வருதுல. வேற வேற கடவுள்களுடைய ஒரு இதை வச்சுக்கிட்டு இதை எடுத்து இங்க வை, இந்த கடவுள் இங்க வந்துட்டாரு, இந்த கடவுள் இப்ப அன்புரியப்பாருன்னா அதுல உள்ள நம்பிக்கையை நம்ம ஏத்துக்கிற மாதிரி வந்துருது. அந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்யக்கூடாது. இந்த பரமபதம்ன்ற பேர்ல வச்சிருப்பாங்கல்ல, சும்மா நார்மலா வந்து இப்படி செஸ்ன்றது விளையாட அது பிரச்சனை இல்லை, இவர் வந்து இங்க போனாரு அவர் இங்க வந்தாரு என்று சொல்லி அந்த மாதிரியான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அதை நம்ம அங்கீகரிக்கிற மாதிரி உள்ளது. அந்த மாதிரி மூட நம்பிக்கையை வலுவூட்டக்கூடிய விதத்துல, மூட நம்பிக்கையை ஆதரிக்கக்கூடிய விதத்துல எந்த விளையாட்டு இருந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டியதுதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து சகிப்புத்தன்மை கம்மியா இருக்குன்றீங்களா? பொய்யான பாருங்க, சொல்ல மாட்டாங்க சைபுத்தன்மை இல்லாம செயல்படுறாங்க அப்படின்றீங்களா? அந்த மாதிரி தப்பான ஒரு போடும் பொழுது குர்ஆன் தமிழாக்கு சகோதரர் டேனியல் அவர்கள் வந்து தற்காலத்தில் ஃபேஸ்புக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை வைத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே சகிப்புத்தன்மை இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை ஒன்று போட்டவனையுமே வந்து ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சில பேர் வந்து நடந்திருப்பது வந்து உண்மைதான், நடக்கிறது உண்மைதான். ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்வாங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு செய்தியை நம்ம போட்டவனையுமே அது தப்பாக இருந்தால் அதை அழகிய முறையில் சுட்டி காட்டலாம். ஆனால் வந்து ரொம்ப ஒரு அவங்கள வந்து எதிர்க்கக்கூடிய விதத்தில் ரொம்ப ஓவராக போய் இது போன்று சுட்டி காட்டுகின்றார்களே அப்படின்றாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து உண்மையிலேயே கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி அதாவது வந்து ஒரு விஷயத்த ஒரு மக்களுக்கு தப்பான ஒரு செய்தியை போடுறாங்கன்னு வைங்களேன், அந்த செய்தியை வந்து தவறு என்பதை
நளினமாக நம்ம புரிய வைக்கலாம். அதற்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு. போட்டாலே ஒரு ரெண்டு திட்டு திட்டும் பொழுது கடுப்பாயிடுறாரு. போட்டதை விட்டுட்டு அவர் நம்மளை திட்டுட்டார்ல, இப்ப நீ போட்ட நான் போட்டது உண்மைதான் அவர் நிற்பாரு. எப்படி ஆயிரும் அப்படின்னா விஷயம் வேற மாதிரி கிரவுண்ட்ல மாறிக்குது. எந்த செய்தியோ இப்போ ஒரு பொய்யான ஒரு செய்தியை ஒருத்தவர் போடுறாரு, அந்த செய்தியை அவர் போட்டு அவர் உண்மை நம்பிட்டு போடுறாருன்னு வைங்களேன், உடனே என்ன ஆகுது, இவர் போய் உனக்கு அறிவு இருக்கா முட்டாளே அப்படின்னு ஒன்று போட்டவனையும் போட்ட மேட்டரை விட்டுருவாரு. என்ன எப்படி நீ இப்படி பேச போச்சு அப்படின்னு போய் கடைசியில் விஷயத்தை விளக்குவதற்கு உண்டான அந்த ஒரு அடிப்படை போய் வேற மாதிரியாக பிரச்சனை திசை திரும்பக்கூடிய வகையில் சில பேர் இந்த மாதிரி எழுதுகிறது வந்து உண்மைதான். அவர்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லிக் கொள்கின்றோம். அவர்களிடத்துல நளினமான முறையில எது செய்தியோ அந்த செய்தியை சரியான முறையில கொண்டு போய் சேர்ப்போமேயானால் அவர்களும் விளங்கி திருந்துவதற்கு வழிவகை நிறைய இருக்கின்றது. அப்படி இல்லாம நம்ம போய் இது போன்ற வாசகங்களை பிரயோகிக்கும் பொழுது இப்ப பாருங்க, அவங்களே சைப்புத்தன்மை இல்லாமல் இவர்கள் பேசுகின்றார்கள் என்பது போல கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கா இல்லையா? அப்ப இந்த நிலைமையை வந்து இந்த நிலையை வந்து யாருக்கும் அப்படி இருக்குமே ஆனால் அதை நம்ம மாற்றுவதற்கு பாடுபட வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே நேரத்தில் இப்படியும் சில வேலைகள் நடக்குது என்பதையும் நாம் கொண்டு வர விரும்புகிறோம். இஸ்லாத்தின் மேலையும் முஸ்லிம்கள் மேலையும் ஒரு கெட்ட வெறுப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக பல போலி ஐடியைகளை உருவாக்கி கொண்டு முஸ்லீம் பேரில் போய் யாராவது ஒரு கருத்து போட்டால் கெட்ட வார்த்தையில திட்டி விடுறது. உடனே பார்த்தீர்களா முஸ்லீம்னாலே இப்படி தான், இப்படிப்பட்ட வேலையும் நடக்குது. ஏன்னா எதிரிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம்கள் மேல ஒரு வெறுப்புணர்வையும் வன்மத்தையும் விதைப்பதற்காக பல்வேறு விதமான ஒரு சதி வேலைகளில் ஈடுபடக்கூடியதும் நடக்குது. அதுவும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதையும் கவனத்துல கொண்டு முஸ்லீம்கள் கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டும் என்பதை நான் இங்கே பதிவு செய்யறேன். சகோதரர் அவர்கள் சுட்டி காட்டிய விஷயம் தேவையான ஒரு விஷயம்தான் என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அடுத்து மதுரை நம்ம ஊர் தான் அவரு. மதுரை எந்த ஏரியா நீங்க? ஏர்போர்ட்டு சரி. பெருங்குடி சகோதரர் மருதா என்ன சொன்னீங்க? முத்துப்பாண்டி அவர்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது வந்து நோன்பு என்ற பேரில் தண்ணி குடிக்காம சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பது சரியா? சகோதரர் சிங்காரவேலன் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டாரு. மூணு கேள்வின்றதுனால ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும்னு சொன்னோம். அதை வந்து அந்த சகோதரர் கேட்டிருக்காப்புல. அதாவது வந்து நோன்பு ரமலான் மாதம் முழுவதும் முஸ்லீம்கள் வந்து நோன்பு இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 29 அல்லது 30 நாட்கள் நாம் வந்து நோன்பு இருக்கின்றோம். சாப்பிட்றது இல்லை, தண்ணி குடிக்கிறது இல்லை. பகல்ல சூரியன் வந்து உதிப்பதற்கு முன்பாக கிழக்கு வெளுக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லப்படும். அந்த கும் இருட்டிலிருந்து வெண்மை வெளிப்படும்ல, அந்த நேரத்தில் இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அது எத்தனை மணி நேரம் வருதோ அத்தனை மணி நேரங்கள் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, திருமணம் முடித்தவர்கள் மனைவியோடு நெருங்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியாக இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. அவங்க சிங்காரவேலன் அவர்கள் கேட்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, நைட்டு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலான்னு வேறு சொல்லுவீங்க, அவர் இரவுல என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், பகல் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றது இப்படி அப்படின்ற அடிப்படையில். ஏன்னா வந்து மற்ற இந்து மதத்திலலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் சில பேர் வந்து நோன்புன்ற பேரில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வையெல்லாம் என்ன அப்படின்னா, கவுச்சி சாப்பிடக்கூடாது, அந்த கறி மீன் இந்த மாதிரியான சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது.
உண்ணாவிரத நோன்பு என்று சொல்லக்கூடிய நிலையில அவங்க வந்து வாழைப்பழம் மற்ற அந்த வெஜிடேரியன் அந்த மாதிரியாக சாப்பிடுவது அப்படி கூடுன்ற மாதிரியான பல வகைகள் இருக்கிறதுனால இந்த கேள்வி வருது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நோன்பினுடைய தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் நோன்பை இறைவன் கடமையாக்கினான்? திருமறை குர்ஆன்ல இறைவன் தெளிவுபடுத்துகின்றான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக தெரியுமா? இப்படி நீங்கள் நோன்பு வைப்பதன் மூலமாக லாலக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறைவனை அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக மாறலாம். இதுதான் அடிப்படை. பல பேர் விளங்காம என்ன செய்வாங்கன்னா, நோன்பு ஏன் தெரியுமா, அந்த வறுமையினுடைய நிலையை விளங்கிக் கொள்வதற்கும் பசியினுடைய தன்மை விளங்குவதற்கும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருந்தாங்களே, 3 மாத காலம் ஒரு பிறை பார்ப்போம், இன்னொரு பிறை பார்ப்போம், இன்னொரு ஒரு பிறை பார்ப்போம், 3 பிறை பார்த்து விடுவோம். நபிகள் நாயகத்தினுடைய மனைவி அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம், எங்களுடைய வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்காது, சாப்பாட்டுக்கு ஒண்ணு இருக்காது, வெறுமனே பேரிச்சம்பளம் தண்ணியும் தான் சாப்பாடு. அப்பனா எந்த அளவுக்கு வறுமையில் இருந்துக்காங்கன்னு பாருங்க. அவங்களதான் இறைவன் நோன்பு வைக்க சொல்லி கட்டளை போட்டார். அப்பனா வறுமைக்காகவோ பசியை விளங்குறது அது கிடையாது. நோன்பு வைப்பது என்பது இறைவனுடைய அச்சம் உங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக, இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக. எப்படி இறைவனுடைய அச்சம் வரும் நோன்பு வைக்கிறதுனால அப்படின்னா, இப்ப வந்து அந்த ஃபஜருடைய பாங்கு சொல்லப்படக்கூடிய நேரத்துக்கு முன்னாடி சஹருடைய நேரம்னு சொல்லும், அந்த நேரத்தை செஞ்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பகல் பொழுதுல தண்ணியோ சாப்பாடோ கூடாது, கட்டிய மனைவி இருப்பால் அவள் நெருங்கக்கூடாது என்ற கட்டளை. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இதுதான் பய உணர்வுன்றது. என்னுடைய வீடு, நான் சம்பாதிச்ச சாப்பாடு, நான் சம்பாதித்த பணத்திலிருந்து சாப்பாடு இருக்கும், தண்ணி என்னுடைய வீட்டில் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சாப்பிட்டு விடலாம், தண்ணியை குடிச்சிடலாம், ஆனால் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? படைச்ச இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் இது குறித்து விசாரிப்பான், இறைவனிடத்தில் நான் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த பய உணர்வு என்னுடைய உள்ளத்தில் வரும் பொழுது, என்னுடைய சாப்பாடு இருக்கும் பொழுதே அதை நான் இறைவனுக்கு பயந்து நான் சாப்பிடலையே, நான் அடுத்தவனுடைய பொருளாதாரத்தில் கையொப்பனா, நான் அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படுவேனா, மோசடி செய்வேனா? அப்ப இந்த பயிற்சி எதற்காக வழங்கப்படுதுன்னா, இறைவனை அஞ்சக்கூடிய அந்த பண்பு அதிகரிக்க வேண்டும் என்பதனாலதான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையில் செயல்படுவதையும் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லைன்ட்டாங்க. அவன் பட்டினியாக கிடக்கிறது எந்த நன்மையும் கிடையாது, இறைவனுக்கு தேவையில்லை. அவன் வந்து பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான அடிப்படையில் செயல்படுவதையும் அவன் விட்டொழிய வேண்டும். இதுக்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த ஒரு பயிற்சியை நான் எடுக்கிறேன்னு வைங்களேன், இந்த பயிற்சியில நான் கரெக்டா இருந்தேன்னா என்னால எல்லாருக்கும் நன்மை, அடுத்த ஆளுடைய பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், அந்நிய பெண்களை நான் தவறான பார்வையில பார்க்க மாட்டேன், அப்படி பார்க்காம இருக்கிறது மற்ற எல்லாருக்கும் நன்மை, எனக்கு நன்மை, என்னுடைய குடும்பத்துக்கு நன்மை. அப்ப இந்த அடிப்படையில தான் இறைவன் வந்து நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்பதுதான் சகோதரர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து எட்டு மணி ஆச்சு, எத்தனை மணிக்கு முடிக்கிறது? முடிக்கிறது. ரெண்டு கேள்வி இன்னும், ரெண்டு பேர் தான் கேட்கணுமா? ரெண்டு கேள்வியோட இது இவரோட இன்னொரு ஒரு சகோதரோட முடிச்சிருவோம். சரியா? பேர் என்ன? வித்தியாசமா இருக்கீங்க. நம்ம இந்த ஆயிஷா ரலி அவர்களுடைய திருமணம் வந்து ரசூலுல்லாஹ் அவங்க வந்து 9 வயசுல பண்ணிக்கிட்டாங்க, அதனுடைய அந்த வயசுல பண்ணிக்கிட வேண்டிய அந்த அவசியம் என்னவா இருந்தது? இன்னொரு கேள்வி என்னன்னா, இறைவன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தூதரை வந்து அறிவிக்கிறாங்க, இப்ராஹிம் அவங்கள இந்த நூல இருந்து அறிவிக்கிறாங்க, அதே மாதிரி காட்டுமான அரபு சமுதாயத்திலிருந்து அறுபட்ட தூதர் தான்
முகமது அவர்கள். இங்க வந்து அன்புக்கு மட்டும் ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? இன்னும் ஒரே ஒரு என்னன்னா, இஞ்சியிலுடைய வேதங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதனுடைய அந்த உண்மை வந்து என்ன மாதிரி இருக்கும்? இன்னொன்று வந்து இந்த ஜிகாத்தை மட்டும் பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஒரு உண்மை ஜிகாத்தியுடைய பணிகள் மட்டும் திருக்குறான் தமிழாக்கம். சகோதரர் மாலுக் வித்தியாசமான ஒரு பேரா இருந்தது. அவன் மாலுக் அவர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து இறை தூதர்கள் எவ்வளவோ பேர் வந்தாங்க, நபி ஆதம் நபியிலிருந்து எவ்வளவோ இறை தூதர்களை இறைவன் அனுப்பினதா நீங்க சொன்னீங்க, இப்ராஹிம், அதே மாதிரி இஸ்மாயிலு, யாக்கூபு, இப்படி பல இறை தூதரை நம்ம சொன்னோம். அதுல முகமது நபிக்கு மட்டும் என்ன, ஏன் இந்த சிறப்பு, முகமது நபியை மட்டும் பின்பற்ற வேண்டிய தேவை என்ன அப்படின்றத கேள்வியா கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தெளிவான பதில் திருமறை குர்ஆன்ல வழங்கப்பட்டிருக்கின்றது. இறை நம்பி இறை தூதர்களுக்கு மத்தியில எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது, இறைவனுடைய கட்டளை. அனைத்து இறை தூதர்களும் இறைவனுடைய செய்தியை சொல்ல வந்தவர்கள் தான். இறைவனுடைய கட்டளையை ஏற்று இறை தூதர்களை நம்ம பின்பற்றுகின்றோம். எந்த இறை தூதராக இருந்தாலும் அவங்களுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும் என்பதில், அவங்கள ஃபாலோ பண்ணி நடக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இறை தூதர்களில் வந்து அவங்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று சொல்லி திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது. அப்பே முகமது நபியை மட்டும் பின்பற்றுறீங்க அப்படின்னா, முகமது நபி வந்து எதையெல்லாம் சொன்னார்களோ, அவங்க இறைவனுடைய இறுதி தூதராக வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. இப்ராஹிம் நபியினுடைய வழிகாட்டுதல் திருமறை குர்ஆன்ல இருக்கின்றது. இப்ராஹிம் நபி என்ன போதனை செஞ்சாங்க, எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க, அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை பற்றி இறைவன் பேசும் பொழுது, இப்ராஹிமுடைய வழியை நீ பின்பற்று என்று சொல்லி இறை தூதருக்கு இறைவன் கட்டளை இருக்கின்றான். அப்ப இப்ராஹிம் நபியினுடைய அந்த சொல்லை, அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி அல் அன்ஆம் என்று சொல்லப்படக்கூடிய 6வது அத்தியாயத்தில் நாம் எடுத்து படிப்போமே ஆனால், பல நபிமார்களுடைய பெயர்களை இறைவன் பட்டியலிடுகின்றான். அதை எல்லாத்தையும் சொல்லி இவர்களுடைய வழியை நீ பின்பற்று என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறைவன் கட்டளை இடுகின்றான். அப்ப நபிகள் நாயகத்தை நம்ம பின்பற்றணும்னா எல்லாரையும் பின்பற்றின மாதிரி அனைத்து நபிமார்களுடைய வழிமுறையும் தான் உனக்கு, அந்த வழிமுறையை நீ பின்பற்று என்று இறைவன் கட்டளை இடுகின்றான். அப்படி சொன்ன இறைவன் இறை தூதராக அனுப்பப்பட்ட இந்த முகமது நபி அவர்களுடைய வழியை நீங்க பின்பற்றுங்க என்று அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். அப்ப நம்ம முகமது நபியினுடைய வழிமுறை என்பது இதுக்கு முன்னாடி வந்த அனைத்து இறை தூதருடைய வழிமுறை தான். அதைத்தான் நபிகள் நாயகம் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்கள் முன்னால் அனுப்பப்பட்ட அந்த தூதர்களுடைய சட்டத்திட்டங்கள்ல இறைவன் சில மாறுதல்களை ஏற்படுத்தினான். அப்படி மாறுதல்களை ஏற்படுத்தப்பட்ட செய்திகளை நபிகள் நாயகம் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அப்ப அப்படி மாறுதலை ஏற்படுத்தினது இறைவன் தான். அந்த பழைய சட்டங்கள் செல்லுபடியாவது இறைவனுடைய தூதராக அனுப்ப இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முகமது நபியினுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க பின்பற்றுங்க என்று சொல்லும் பொழுது இறைவனுடைய கட்டளை என்பதுதான் மேற்றைய ஒழிய ஆளு மேற்று கிடையாது. இங்க இன்ன நபர்ன்றது மேற்று இல்லை, இறைவனுடைய செய்தி என்பதுதான் மேற்று. அந்த அடிப்படையில தான் முகமது நபி அவர்களுடைய செயல்பாடுகளை, மார்க்க வழிகாட்டுதல்களை நீங்க பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய கட்டளை ஒட்டுமொத்த இறை தூதர்களுடைய வழிகாட்டுதலினுடைய அந்த பின்தொடர்ச்சியாகத்தான் இதுவும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் சகோதரர் அவர்கள் கேட்ட முதல் கேள்விக்கு உண்டான பதில். அடுத்து என்ன கேட்டாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுங்கள 9 வயதுல வீடு கூடியதாக செய்திகள் இருக்கின்றது. அப்ப இந்த சிறு வயதுலயே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவங்க 6 வயதுல திருமணம் முடிச்சாங்க,
ஒன்பது வயதுல அவர்கள் பூ பெய்தவுடன் அவர்களிடத்துல இல்லறத்துல ஈடுபட்டார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. இது ஆதாரபூர்வமான செய்தி தான். இதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த மாதிரியான பாலிய விவாகத்தை பண்ணாங்க அப்படின்றத பொறுத்த வரைக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இறை கட்டளை ஒரே நாளில் அம்புட்டு கட்டளை வந்து விடவில்லை. 23 ஆண்டு காலம் சிறுக சிறுக சிறுகதான் இந்த இறைவனுடைய கட்டளை ஒவ்வொன்றாக வந்தது. இறைவனுடைய புறத்தில் இருந்து வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒவ்வொரு செய்தியாக இறை தூதருக்கு எடுத்து சொல்லப்பட்டது. அப்ப எடுத்த உடனே ஒரே நாளில் எல்லா கட்டளையும் சொல்லப்பட்டிருந்தா இது முன்னாடி இது பின்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கூடாது, இது கூடும் என்று அப்படி வந்திருக்கும். ஆனால் இறைவனுடைய ஏற்பாடு எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வைச்செய்தி அருளி அங்கே இருந்த ஒவ்வொரு தீமைகளாக ஒவ்வொரு நடவடிக்கைகளாக இறைவன் வந்து தன்னுடைய இறை செய்தியின் வாயிலாக வழிகாட்டுதலை வழங்கி வருகின்றார். அப்படி இருக்கின்ற நிலையில அந்த வைச்செய்தி அருளப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய நிலை என்னவோ அதுதான் தொடரும். இப்ப வந்து மது கூடாது, இது ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுதுன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் மது அருந்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நாட்டில் உள்ள மக்கள் மது அருந்தக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. அப்ப மதுவை வந்து இன்று முதல் தடை செய்யப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி குடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இறைவன் குடிக்க சொன்னாதான் கேள்வி கேட்கக்கூடாது. ஒவ்வொன்றா தடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில பாலிய விவாகம் என்பது, சிறு வயதுல திருமணம் முடித்தல் என்பது அந்த சமுதாயத்துல ஒரு வழிமுறையாக இருந்தது. அந்த அடிப்படையில திருமணம் முடிச்சிருக்கிறார். பின்னாடி பாலிய விவாகம் என்பது தடை செய்யப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த போதனையிலேயே மீசாக்கன் ஹலீலா திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது, அது ஒரு பலமான ஒரு உடன்படிக்கை நீங்க உங்களுடைய மனைவியிடத்தில் எடுக்கிறீங்க. அப்ப உடன்படிக்கை எடுப்பது என்பதே ரெண்டு பேரும் விவரமா இருந்தா தான் உடன்படிக்கை எடுக்க முடியும், ஒப்பந்தம் போட முடியும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன ஒப்பந்தம் போட முடியும்? அப்ப இது வந்து விவரம், பாலிய விவாகம் என்பது தடுக்கப்பட்டு விட்டது. விவரம் புரிந்த, விவரம் அறிந்த, அந்த பருவ வயதை அறிந்தவர்களைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பது பின்னால் மாற்றப்பட்டது, சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அப்ப அந்த காலகட்டத்தில் அது ஒரு நடைமுறையாக இருந்ததுனால நபிகள் நாயகம் அவர்கள் 6 வயதுல திருமணம் முடிச்சாங்க. உடலுறவு கொண்டது பூ பெய்த பிறகுதான் உடலுறவு கொண்டார்கள் அப்படின் பொழுது இது வந்து விகாரமா பார்க்க நம்ம தேவையில்லை. ஏன், அவர்கள் வந்து தன்னுடைய காமத்தை தணிப்பதாக இருந்தா அந்த நேரத்துல என்ன தேவையோ அதைத்தான் செஞ்சிருப்பாங்க. காம வெறியராக இருந்தாங்கன்னா என்ன செய்திருக்க வேண்டும், இம்மிடியட்டா எதை தீர்த்து கொள்ளக்கூடிய விதத்துல எது கிடைக்குதோ அதைத்தான் மனுஷன் விரும்புவான். 6 வயதுல கல்யாணம் பண்ணி 9 வயதுல அவங்க வந்து உடல் உறவுல ஈடுபட்டாங்க அப்படின்னா 3 வருஷ காலம் வரைக்கும் அப்படி இருந்து காம இச்சை அடக்கி கொண்ட ஒருவன் இருப்பான். அப்படி ஒருவனா இருந்தால், ஒருவர் இருந்தார்னு அவர் மேல பழி சொல்ல முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் இருந்த அந்த நடைமுறையின் அடிப்படையில அந்த திருமணத்தை முடித்தார்கள். அவர்கள் பூ பெய்தவுடன் அவர்களிடத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் என்பதுதான் அதுல உள்ளது. பூ பெய்த பிறகு ஒரு பெண்ணோடு இணைவது என்பது ஒரு விகாரமான ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். மற்றபடி வந்து இதுக்காக ரசூல் இறை தூதர் அவர்களை வந்து சிறு வயதுல திருமணம் முடித்து விட்டார்கள் என்று சொல்வதை வந்து கொச்சைப்படுத்துவதற்காக தான், வேற விகாரமா காட்டுவதற்கு தான் அப்படி செய்யறாங்களே ஒழிய அது வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்து நடந்த உள்ள ஒரு வழக்கத்தின் அடிப்படையில் இதை செஞ்சாங்க. பின்னால் அதுவும் தடுக்கப்பட்டு விட்டது என்பதுதான் சகோதரர் மாலுக் அவர்களுடைய கேள்விக்கு உண்டான பதில். கடைசி கேள்வி, சத்யகுமார் பாண்டிச்சேரியா, இஸ்லாம் வந்து மனித நேயத்தை போதிக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா கட்சி பயணம் போகும்போது ஒவ்வொரு ஆண்டும் பல பேர் இறக்குறாங்க, அங்கேயே மனித நேயத்தை பின்பற்றல. சரி, ஓகே. திருமறை குர்ஆன் தமிழாக்கம். சகோதரருடைய கேள்வி என்ன அப்படின்னா, இஸ்லாம் வந்து மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றீங்களே,
அப்ப ஹஜ்ஜுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து நெரிசல்ல சில பேர் அங்கே இறந்து போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப இது மனிதநேயமா? இந்த மாதிரி வந்து பல பேர் இறந்து போறது எப்படி மனிதநேயத்தை போதிக்கிறதா இருக்கும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஹஜ் பயணம் மட்டுமல்ல, எந்த பிரயாணம் போனாலும் யாராவது ரெண்டு பேர் இறக்க தான் செய்வாங்க. மனிதனுடைய அந்த நடைமுறைகளில் நம்மளுடைய பிரயாணத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அசௌகரியங்கள் இப்படி வந்து இறைவன் பல்வேறு விதமாக நம்மளை சோதிக்கின்றார். அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும் என்பதை வந்து யார் மாற்ற முடியுமா? அதிலிருந்து எவனாவது தப்பிக்க முடியுமா? எந்த மனுஷனும் தப்பிக்க முடியாது. அப்போ நீ அஜிக்கே போகாமல் வீட்டில் இருங்கன்னு சொன்னால் கூட வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர் மொத்தம் போயிடுவார். ஒழுங்கு அஜுக்கு போயிருந்தா இந்நேரம் இந்த பஞ்சாயத்து வந்துருக்குமான்னு கேட்கக்கூடாது, சரியா? அப்படியும் கேள்வி கேட்கலாமா இல்லையா? இப்போ அஜுக்கு போனதுனால இங்கே மூத்தா போனாரு, சரி. அஜுக்கு போகிற நேரத்தில் வீட்டில் ஒரு வீடு இடிஞ்சிருச்சு, ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு வைங்க, அஜுக்கு போகாமல் இருந்தால் மூத்தா போயிருப்பாரு, அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது. மனிதர்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் என்பது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக்சிடென்ட் ஆகுறது, அதே மாதிரி நோய் நோக்காடு வர்றது, இது போன்று பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் ஒவ்வொருவருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கும் அதை வந்து இந்த மாதிரியாக ஹஜ்ஜுக்கு போனதுனால தான் இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு சரியான பார்வையாக இருக்காது. அப்போ வந்து இப்போ ஒருத்தவருக்கு உதவி செய்ய சொல்கிறோம், நீங்கள் வந்து அடுத்த ஆள் ஹெல்ப் பண்ணுங்கள், பொருளாதாரத்தை கொடுங்க அப்படின்றோம். ஒருத்தவர் சரி பொருளாதாரத்தை வாங்க வர்றாரு, ஒருத்தவர் ஃபோனை போட்டு சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுக்கறதா இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்கன்னு சொல்கிறோம். அவர் வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டார். பார்த்தீர்களா, நீ 50,000 ரூபா கொடுக்க சொன்னதுனால தான் இவர் மூத்தா போனாருன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் என்ன ஆகும்? அப்படின்னா என்ன, எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. எதை பற்றியும் வந்து குற்றம் சொல்லலாம் அப்படி சொல்வதாக இருந்தால். அப்போ இந்த மாதிரியான ஒரு மனிதநேயத்தை பறைசாற்றக்கூடிய மார்க்கம்னா, மனிதநேயம் இல்லைன்னா எப்படி சொல்லணும்? இப்படி வந்துக்கிட்டு நீ வந்து இப்படி இவர்களை இப்படி பண்ணு, இப்படி சித்திரவதை பண்ணு, இது இப்படி விடாத, மனிதநேயத்தை போதிக்காத, பாதிக்கப்பட்டவருக்கு உதவாத, அப்படி சொன்னால் கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்கின்றீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இஸ்லாம் மனிதநேயத்தை தான் வணக்க வழிபாட்டினுடைய ஒரு அம்சமாகவே வைத்திருக்கின்றது. 5 முக்கிய கடமைகள் இருக்கிற புனியன் இஸ்லாம் அலா ஹம்ஸ், 5 தூண்கள் இஸ்லாத்துல, அந்த 5 தூண்கள் மேலதான் இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கின்றது. அது ஒரு தூண் என்ன, ஜகாத் என்பது ஒரு தூணாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜகாத்னா என்ன, ஏழைகளுக்காக பணக்காரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கட்டாய கடமை தான் ஜகாத் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப எப்படின்னு பாத்தீங்களா, பிறருக்கு வந்து கொடுப்பதை இறைவனுடைய வணக்க வழிபாடாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அப்ப இப்படி நீங்க எடுத்து பார்த்தீர்களானால் ஏராளமான செய்திகள் வந்து மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய செய்திகள் செயல்பாடுகள் இஸ்லாத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்க வேண்டுமே ஒழிய, ஒரு இடத்துக்கு போகும் பொழுது பல்வேறு விதமான அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறத வச்சு இது மனிதநேயத்துக்கு எதிரானது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் சகோதரர்களுடைய கேள்விக்கு உண்டான பதில். முடிச்சிடலாமா? சரி, ஓகே. குர்ஆன் தமிழாக்கம் சகோதரர் அவர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்ததையும் கேட்டுட்டாங்க சகோதரர் சிங்காரவேலன் அவர்கள். என்ன கேட்குறாங்கன்னா, திருமறை குர்ஆனை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, இதை படிக்கிறதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கின்றதா, வேறு ஏதாவது சட்டத்திட்டங்கள் இருக்கின்றதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எந்த கட்டுப்பாடும்லாம் கிடையாது. இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்லுபதேசமே அன்றி வேறில்லை என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றார். இந்த திருக்குர்ஆனை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு மிக லேசானதாக ஆக்கியிருக்கின்றோம், இதில் இருந்து படிப்பினை பெறுபவர் உண்டா? இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டா போடப்பட்டுள்ளது என்று திருமறை குர்ஆனில் இறைவன் கேள்வி எழுப்புகின்றார். அப்ப திருமறை குர்ஆனை நீங்க படிச்சு அதை விளங்கிக் கொள்வது என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது வழங்கப்பட்டிருக்கின்றது. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானதல்ல, பல பேர் தப்பா விளங்கிக்கிட்டாங்க. முஸ்லீம்கள் ஒரு கூட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க போய் குர்ஆனை கேட்டீங்கன்னு நீங்க தொடவே கூடாதுன்றாங்க, விளங்காம.
பல பேர் வந்து இஸ்லாத்துல என்ன குரான்ல இருக்குன்றத விளங்கி கொள்வதற்கு போய் கேட்கிறாங்க, ஆனால் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படி இருக்கின்றது. அதை வந்து முஸ்லீம்களே பல பேர் தொடவிட மாட்டாங்க. நீ ஒளிவெடுத்து தான் தொட வேண்டும், இல்லாவிட்டால் நீ தொடக்கூடாது என்பது போல சொல்லக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை, நபிகள் நாயகம் அப்படி சொல்லலை. திருமறை குர்ஆன் என்பது உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான ஒரு நல்ல உபதேசம். அப்ப எல்லாரும் படிச்சாதானே விளங்காது. அப்ப நீ தொடக்கூடாது, நீ படிக்க கூடாது என்று சொல்லி சொல்வது அது சரியில்லை. தாராளமா நீங்க படிக்கலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறது இலகுவான எளிய தமிழ் மொழியில் அது இருக்கும், மொழிபெயர்த்து வச்சுருக்கிறோம். அதை நீங்கள் படித்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் எங்களுடைய நிர்வாகிகளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூடுதல் விளக்கங்களை உங்களுக்கு வழங்குவாங்க என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த பல கேள்விகளை நீங்கள் கேட்டீங்க, என்னால் இயன்ற அளவு நான் வந்து அதற்குண்டான பதில்களை வழங்கினேன். இந்த பதில்களை சொல்லும் பொழுது முன்ன பின்ன வாசகங்கள் தவறுதலாக வந்திருந்தால் அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். வேற யாரையும் புண்படுத்துறதுன்ற நோக்கத்தில் அது சொல்லப்படலை. பேச்சு வழக்கில் உள்ள சில வாசகங்கள் முன்ன வந்திருக்கலாம். மற்றபடி எதை நீங்கள் கேட்ட வகையில் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான திருமறை குர்ஆன் மற்றும் நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் உண்டான பதில்களை நான் சொன்னோம். உங்களுக்கு குர்ஆன் தமிழாக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது, இன்னும் புத்தகங்களும் வழங்கப்பட்டிருக்கு, அதையும் நீங்கள் படிங்க. இதுபோக கேள்வி கேட்காத பிற சகோதரர்கள், பிறமத சகோதரர்கள், நீங்கள் வந்து திருமறை குர்ஆனை படிக்க விரும்பினீர்களே ஆனால் உங்கள்ட ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்குறோம், அதில் ஃபில்லப் பண்ணி அட்ரஸ் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடியாக கொண்டு வந்து அந்த புத்தகங்களை கொடுப்பாங்க. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு வந்து நன்றி சொல்லிக் கொள்கின்றேன்.